வணக்கம் தோழர்களே, இது அரேபிய இரவுகள் கதைக்களம். நான் உங்கள் பிரதீப். முன்னொரு காலத்தில் பானுசாசன் என்ற மன்னன் ஆசியாவின் பெரும் நிலப்பரப்பை ஆண்டு வந்தான். அதில் சீனாவின் பல பகுதிகள், இந்தியாவின் சில பகுதிகள் மற்றும் இன்றைய பாகிஸ்தான் முதல் உஸ்பெகிஸ்தான் வரையிலான பெரும் நிலப்பரப்புகள் ஆகிய அனைத்தும் அடங்கியிருந்தது. இதன் காரணமாக அந்த காலத்தில் பானுசாசன் பேரரசனாக கருதப்பட்டார். அவருக்கு இரண்டு மகன்கள் இருந்தனர். மூத்தவர் பெயர் ஷாரியர், இளையவர் பெயர் ஷாஜமான். இந்த அண்ணன் தம்பிகள் இருவரும் ஒருவர் மேல் ஒருவர் பாசத்துடன் நடந்து கொண்டனர். இவர்களுக்குள் என்றுமே பிரிவினை வந்தது இல்லை. அதை நினைத்து பானுசாசனே பலமுறை பெருமைப்பட்டு உள்ளார். தனது காலத்திற்கு பிறகு தனது ராஜ்யம் தனது பிள்ளைகளால் நிச்சயம் காக்கப்படும் என்று நம்பினார். பானுசாசனுக்கு வயோதிகம் நெருங்கிக் கொண்டிருந்தது. அதன் காரணமாக உடல் அசௌக்கியம் ஏற்பட்டு படுத்த படுக்கையாக இருந்தார். மரணப் படுக்கையில் கூட தனது பிள்ளைகளை அழைத்து அவர்களுக்கு பல அறிவுரைகள் கூறினார். பிறகு சாமர்கண்ட் என்ற நாட்டை ஷாஜமானுக்கு கொடுத்தார். அத்துடன் அந்த பகுதிகள் முழுவதும் இளையவருக்கு பிரித்து கொடுத்தார். பிறகு ஷாரியருக்கு சீன தேசம் மற்றும் இந்திய தேசத்தின் பகுதிகள் அனைத்தையும் கொடுத்தார். இருவரும் தங்கள் தங்கள் பகுதிகளை நல்லபடியாக ஒற்றுமை குலையாமல் ஆட்சி செய்வதாக ஒப்புக்கொண்டனர். அதை கேட்ட சந்தோஷத்திலேயே பானுசாசன் இறைவனடி சேர்ந்தார். தங்களது தந்தைக்கு செய்ய வேண்டிய இறுதி கடன்கள் அனைத்தையும் செய்து முடித்த சகோதரர்கள் இருவரும் தந்தை தங்களுக்கு வழங்கிய நாடுகளை நல்ல முறையில் ஆளுவதற்கு புறப்பட்டனர். அன்றைய தினம் முதற்கொண்டு அவ்விருவரும் தந்தை தனி ஒருவராக கட்டிக்காத்த ராஜ்யத்தை இருவராக நல்ல முறையில் ஆட்சி செய்து வந்தனர். எனினும் இராஜாங்க விஷயமாய் ஒருவரை ஒருவர் சந்திக்கவே முடியாமல் போயிற்று. அப்படியே ஏறக்குறைய 20 வருடங்கள் கழிந்தது. இந்த நீண்ட இடைவெளி தம்பியை விடவும் அண்ணன் ஷாரியரையே அதிகம் பாதித்தது. தம்பியை காண வேண்டும் என்ற ஆவல் ஷாரியருக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருந்தது. இனியும் தம்பியை காணாமல் இருக்க முடியாது என்ற நிலையில் தனது அமைச்சரை அழைத்து எண்ணற்ற பரிசுப் பொருட்களுடன் தனது தம்பி ஷாஜமானை சமர்கண்ட் சென்று சந்தித்து உடனே அழைத்து வருமாறு கூறினார். அத்துடன் தனது அமைச்சரிடம், எனது அன்பு தம்பி வர மறுப்பான், இத்தனை நாட்களாக அண்ணனுக்கு கூட என்னை பார்க்க தோன்றவில்லையே என்ற கோபம் கூட அவன் மனதில் இருக்கலாம். அதையெல்லாம் நீர் சமாதானப்படுத்தி அவனை எப்படியாவது இங்கு அழைத்து வர வேண்டும். இது எனது ஆணை என்றார். அந்த அமைச்சரும் எண்ணற்ற விலை உயர்ந்த பரிசுப் பொருட்களுடன் அதனை பாதுகாக்க ஒரு பெரும் படையுடன் சமர்கண்ட் கிளம்பினார். செல்லும் வழிநடுக அவருக்கு பலத்த வரவேற்பு அளிக்கப்பட்டது. பேரரசரின் அமைச்சர் என்றால் சும்மாவா என்ன? பல நீண்ட பயணத்துக்கு பிறகு சமர்கண்ட் பகுதியை அடைந்தார் ஷாரியரின் அமைச்சர். தனது அண்ணனின் அமைச்சர் தன்னை காண வந்துள்ளார் என்ற செய்தியை கேட்ட ஷாஜமான் மிகவும் மகிழ்ந்தார். விரைந்து சென்று அனைத்து மரியாதைகளுடன் அந்த அமைச்சரை ராஜ்யசபைக்கு அழைத்து வந்தார். அமைச்சர் வந்த நோக்கத்தை அறிந்த ஷாஜமான் மிகவும் சந்தோஷம் அடைந்தார். பிறகு அவரது மனதிலும் அண்ணனை காண வேண்டும் என்ற ஆவல் எழுந்ததால் அண்ணனின் அமைச்சருடனே தான் புறப்பட்டு செல்வதாக ஒரு குறிப்பிட்ட நாளை அறிவித்தார். பிறகு தனது அண்ணனின் அமைச்சரையும் அவருடன் வந்த பரிவாரங்களையும் நன்கு கவனித்தார் ஷாஜமான். ஒரு அற்புதமான மாளிகை ஒன்றில் அவர்கள் அனைவரும் தங்க வைக்கப்பட்டனர். அங்கு ஆடல் பாடல் என மகிழ்ந்து திளைத்தனர். மறுபுறம் தனது அமைச்சரை அழைத்த ஷாஜமான் தனது அண்ணனை சந்திக்கும் சமயத்தில் அவர் தனக்கு அளித்த பரிசுப் பொருட்களை விட விலை உயர்ந்த பரிசுப் பொருட்களையே உடனே தயார் செய்யுமாறு ஆணை பிறப்பித்தார். அதன்படி அனைத்து பரிசுப் பொருட்களும் உடனுக்குடன் தயார் செய்யப்பட்டது. இப்படியாக அண்ணன் ஷாரியரை காண புறப்பட்டு செல்லும் அந்த நாளும் வந்தது. தனது அமைச்சரை ராஜ்யத்தை கவனித்துக் கொள்ளுமாறு கூறிவிட்டு பரிசுப் பொருட்களுடன் அண்ணனின் அமைச்சரை அழைத்து கொண்டு புறப்பட்டு சென்றான் ஷாஜமான். சிறிது நேர பயணத்திற்கு பிறகு இரவு வேளை வந்ததால் ஷாஜமானின் உத்தரவுப்படி கூடாரம் அமைக்கப்பட்டு அனைவரும் ஒரு பாதுகாப்பான இடத்தில் தங்கினார்கள். ஷாஜமானும் ஓய்வு எடுத்துக் கொண்டு இருந்தார். திடீரென தனது அண்ணனுக்கு கொடுக்க வேண்டிய பரிசுப் பொருட்களில் ஒன்றை அரண்மனையிலேயே வைத்துவிட்டு வந்ததை ஷாஜமான் உணர்ந்து கொண்டார். உடனே அரண்மனைக்கு சென்று அதனை எடுத்து வர தீர்மானித்தார். அதன்படி புறப்பட்டும் சென்றார். ஷாஜமான் அந்த புறத்தை அடைந்தார்.
அங்குதான் அண்ணனுக்கு அளிக்க வேண்டிய அந்த விலை உயர்ந்த பரிசை அவர் வைத்திருந்தார். ஷாஜமான் சென்ற நேரம் அந்த அந்தப்புறமே அமைதியாக இருந்தது. எனினும் அமைதியான அந்த அந்தப்புறத்தில் ஷாஜமான் கண்ட காட்சி அவரது உள்ளத்தையே நொறுங்க வைத்தது. ஷாஜமான் அங்கு கண்ட காட்சி என்ன? ஏன் அவரது உள்ளம் நொறுங்க வேண்டும்? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள். அந்த புறத்தில் அவருடன் அவரை தழுவிய வண்ணம் இருக்க வேண்டிய அவரது மனைவி, அதாவது அந்த நாட்டு மகாராணி, ஒரு சமையல்காரனுடன் உல்லாசமாக கிடந்தாள். இது ஷாஜமானின் உள்ளத்தை நொறுக்கியது. உடனே கோபம் பொங்க அந்த புறத்துக்குள் ஷாஜமான் நுழைந்தார். அவர் வந்ததை கூட கவனிக்காமல் இருவரும் சந்தோஷத்தில் சங்கமித்துக் கொண்டிருந்தனர். ஷாஜமான் தனது வாளை எடுத்து அவர்கள் இருவரையும் பார்த்த அந்த இடத்திலேயே கண்டம் துண்டமாக வெட்டி எறிந்தார். பிறகு தன்னுடைய அந்தரங்க பணியாளரை மட்டுமழைத்து அந்த பாவிகள் இருவரின் பிணங்களையும் இரவோடு இரவாக அப்புறப்படுத்திவிட வேண்டும் என்று கூறிவிட்டு தாம் எடுக்க வந்த பரிசு பொருட்களை எடுத்துக்கொண்டு மீண்டும் பழையபடி கூடாரத்தை அடைந்தார். எனினும் கூடாரத்தை அடைந்த பிறகும் கூட ஷாஜமானின் மனம் கலங்கி தவித்தது. தனது அன்பு மனைவிக்குத்தான் எந்த குறையும் வைக்கவில்லையே, பிறகு ஏன் அவள் இப்படி நடந்து கொண்டாள் என தனக்குத்தானே பலமுறை கேட்டபடி நொந்து கொண்டார். அதனால் ஒரு கட்டத்தில் அவருடைய உடலும் கேட்டுவிட்டது. அன்றைய இரவு அவர் தூங்க முயற்சி செய்தும் அவரால் தூங்க முடியவில்லை. அந்த ஏமாற்றத்தை ஷாஜமானால் தாங்கவே முடியவில்லை. பிறகு அடுத்த நாள் காலையும் பயணம் தொடர்ந்தது. செல்லும் வழியில் எண்ணற்ற தங்குமிடங்களை முன்பே திட்டமிட்டு அமைத்தபடி ஷாரியரின் அமைச்சர் ஷாஜமானை அழைத்து சென்று விட்டார். இவ்வாறாக ஷாஜமான் அண்ணனின் ராஜ்யத்தை அடைந்தார். அங்கு தலைநகரில் அவருக்கு பலத்த வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஷாரியருக்கு தனது அருமை தம்பி வந்துவிட்ட செய்தி கிடைத்தது. உடனே விரைந்து அவ்விடம் வந்தார். அத்துடன் சகல மரியாதைகளுடன் தனது தம்பியை அழைத்து கொண்டு ராஜ மாளிகையை அடைந்தார். எனினும் வந்து சேர்ந்த நிமிடம் முதல் ஷாஜமானின் முகத்தில் ஒரு வருத்தம் நிழலாடியது. அதனை உணர்ந்து கொண்ட ஷாரியர் தனது தம்பியிடம் இது பற்றி கேட்டார். ஆனால் அண்ணனிடம் நடந்த விவரத்தை கூற தயங்கிய ஷாஜமான் இது நீண்ட பயணத்தால் ஏற்பட்ட களைப்பு என்று கூறி ஒரு வழியாக சமாளித்து விட்டார். எனினும் ஷாரியர் தம்பியின் வார்த்தைகளை நம்பவில்லை. காரணம், அவருக்கு தனது தம்பியை பற்றி சிறு வயது முதற்கொண்டு தெரியும். அதனால் தம்பியின் வருத்தத்தை கண்டு தானும் மனதளவில் கலங்கினார். எனினும் விஷயத்தை ஆறப்போட்டு பிறகு கேட்கலாம் என்ற முடிவுக்கு வந்தார் ஷாரியர். பிறகு அண்ணன் ஷாரியருடன் அற்புதமான விருந்தை உண்டார் ஷாஜமான். தனது அருமை தம்பிக்கு எல்லா வசதிகளும் நிறைந்த ஒரு அற்புதமான மாளிகையை கொடுத்து தங்க செய்தார் ஷாரியர். அங்கு கூப்பிட்ட குரலுக்கு ஓடிவர அழகிகளும் வேலையாட்களும் காத்து கொண்டு இருந்தனர். அழகிகள் அனைவரும் அரைகுறை ஆடையுடன் தான் அங்கு காணப்பட்டனர். தம்பியை அந்த மாளிகையில் தங்க வைத்த பின் ஷாரியர் அந்த அழகிகளை அழைத்து தனது தம்பியின் மனதில் உள்ள குறைகளை நாசுக்காக கேட்டு அறிந்து கொள்ளுமாறு ஆணை பிறப்பித்தார். அந்த அழகிகளும் அரசர் கட்டளைக்கு பணிந்தனர். அத்துடன் ஷாஜமானிடம் மிகவும் பக்குவமாக நடக்க முன் வந்தனர். ஆனால் ஷாஜமானின் மனதில்தான் வருத்தம் நிறைந்து காணப்பட்டது. அத்துடன் அவரது மனதில் தனது மனைவியை அணைத்தபடி கிடந்த அந்த சமையல்காரனின் முகம்தான் அடிக்கடி ஞாபகம் வந்தது. இந்த நிலையில் ஷாஜமானால் வேறு எந்த ஒரு பெண்ணுடனும் ஒட்டி உறவாட முடியவில்லை. அதனால் அந்த அழகிகள் செய்த எந்த முயற்சிகளும் ஷாஜமானிடம் பலிக்கவில்லை. இந்நிலையில் மன்னர் ஷாரியர் 3 தினங்களுக்கு பிறகு அந்த அழகிகளை அழைத்து அவர்களிடம் விஷயத்தை கேட்டார். ஆனால் அவர்களோ, எதற்குமே உங்கள் அருமை தம்பி இடம் தரவில்லை, நாங்கள் தோற்றுப்போனோம், அவருக்கு ஏதோ பெரிய மனக்குறைதான் உள்ளது, அதனை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அவர் இருக்கிறார் என்றார்கள். பிறகு தனது தம்பிக்கு ஏதோ பெரிய மனநோய்தான் வந்துள்ளது போல என நினைத்து தனது அரண்மனை வைத்தியர்களை அழைத்து மருத்துவம் பார்க்க சொன்னார் ஷாரியர். அவர்களும் ஷாஜமானுக்கு மனதை அமைதிப்படுத்தும் பல மருந்துகளை உணவில் கலந்து அவருக்கு தெரியாமல் கலந்து கொடுத்தனர். ஆனால் அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இதனால் ஷாரியரின் அந்த திட்டமும் தோற்றுப்போனது. பிறகு தனது தம்பியின் மனதை வேறு வழியில் திருப்ப யோசித்துக் கொண்டிருந்தார் ஷாரியர். ஷாஜமானுக்கு வேட்டையாடுவது என்றால் அப்படி ஒரு பிரியம். அதன்படி தனது அமைச்சரை அழைத்து கானகம் சென்று வேட்டையாட அனைத்து ஏற்பாடுகளையும் செய்யும்படியாக கூறினார் ஷாரியர். அதன்படியே வேட்டைக்கான அனைத்து ஏற்பாடுகளும் உடனுக்குடன் செய்யப்பட்டது. ஷாரியர் தனது தம்பி ஷாஜமானை அவராகவே வந்து அன்புடன் வேட்டைக்கு அழைத்தார். ஷாரியர் வேண்டி கேட்டுக்கொண்டும் ஷாஜமான் வேட்டைக்கு செல்ல சம்மதம் தெரிவிக்கவில்லை. அதனால் ஷாரியர் வருத்தமடைந்தார்.
எனினும் வேட்டைக்கு வேண்டிய அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு விட்டதால் ஷாரியர் தான் மட்டுமே வேட்டைக்கு செல்ல முடிவெடுத்தார். இது ஒருபுறம் இருக்க, மன்னர் தனது அருமை தம்பியுடன் வேட்டைக்கு திட்டமிட்ட இந்த விஷயம் அனைவருக்கும் தெரியும். மாமன்னர் ஷாரியர் அவரது தம்பி ஷாஜமானுடன் மறுநாள் காலையில் வேட்டைக்கு செல்லப் போகிறார். அத்துடன் வேட்டையாடி முடித்துவிட்டு சில தினங்களுக்கு பிறகே சகோதரர்கள் இருவரும் திரும்பி வருவார்கள் என்ற விவரம் அனைவரையும் ஏற்கனவே சென்று அடைந்திருந்தது. எனினும் அடுத்த நாள் காலையில் தனது தம்பி ஷாஜமான் உடன் வராததால் ஷாரியர் மட்டும் வேட்டைக்கு கிளம்பிச் சென்றார். ஆனால் எல்லோருமே மன்னர் தனது தம்பியை அழைத்து கொண்டுதான் சென்றுள்ளதாக நினைத்தனர். தவிர ஷாரியரும் வேட்டை பிரியர்தான். அவர் வேட்டைக்கு என்று காணகம் சென்றுவிட்டால் திரும்பி வர ஒரு வாரத்திற்கு மேலாகும் என்பது அனைவருக்கும் தெரியும். ஷாரியரின் மனைவியும் கணவன் எப்போது கிளம்புவார் என்றுதான் காத்து கொண்டிருந்தாள். அதற்கு ஒரு காரணம் இருந்தது. இந்நிலையில் அன்றைய இரவு பொழுதும் இனிதே வந்தது. ஷாஜமான் தன்னுடைய அறையில் இருந்தபடி நிலா காய்ந்து கொண்டிருந்த அந்த நள்ளிரவு வேளையில் சாளரத்தின் வழியாக வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். அப்போது அவர் கண்ட காட்சி அவரது மனதை மீண்டும் ஒருமுறை பாதித்தது. ஷாஜமான் கண்ட காட்சி இதுதான். மன்னர் ஷாரியர் நாட்டில் இல்லாத அந்த வேளையில், அதிலும் அந்த இரவு பொழுதில் காரணமின்றி அரண்மனையின் இரகசிய வாயில் திறக்கப்பட்டது. அந்த இரகசிய வழியின் வழியாக ஒரு கருமை நிறம் கொண்ட அடிமை ஒருவன் தயங்கி தயங்கி வந்தான். முதலில் ஷாஜமான் இவன் திருடத்தான் வந்திருக்கிறான் என்று நினைத்தான். ஆனால் சிறிது நேரத்தில் மறுமுனையில் கவர்ச்சியான ஆடையை அணிந்தபடி ஷாரியரின் அன்பு மனைவி, அதாவது ஷாஜமானின் அன்பு அன்னியார் வந்தாள். ராணியும் அடிமையும் தோட்டத்தின் நடுவில் இருந்த நீராழி மண்டபத்தை அடைந்து சந்தோஷமாகவும் உல்லாசமாகவும் பொழுதை கழித்தனர். அதற்கு மேல் ஷாஜமானால் கூட அந்த காட்சியை காண முடியவில்லை. பிறகு விடிவதற்குள் அந்த அடிமையை ராணி பத்திரமாக அந்த இரகசிய பாதை வழியாக அனுப்பி வைத்தாள். பிறகு ஒன்றும் அறியாதது போல சிரித்து கொண்டே அந்த புறம் சென்றாள். ஷாஜமான் இந்த காட்சியை கண்ட பின்னர் ஒரு வகையில் அண்ணனின் வாழ்வும் இப்படி ஆகிவிட்டதே என்று நினைத்து வருந்தினாலும், மறுபுறம் பெரும்பாலும் எல்லா ராஜ குடும்பங்களிலும் இந்த அசிங்கம் இலைமறைவு காய்மறைவாய் ஆங்காங்கே நடந்து கொண்டுதான் இருக்கிறது போல் என்ற முடிவுக்கு வந்தான். இதனால் அவனது மனம் சற்று ஆறுதல் அடைந்தது. இவ்விதம் மேற்கண்டவாறு எண்ணிய ஷாஜமான் மறுநாள் முதற்கொண்டு தனது இயல்பு நிலைக்கு திரும்பினான். இதுதான் உலகம் என்று அறிந்தது போல பழையபடி உணவு உண்ணத் தொடங்கினான். இன்னும் சொல்லப்போனால் கொஞ்சம் மகிழ்ச்சியுடன் தான் காணப்பட்டான். அத்துடன் அவனாகவே அழகிகளை அழைத்து உல்லாச வாழ்க்கையை வாழத் தொடங்கினான். மறுபுறம் வேட்டைக்கு சென்ற ஷாரியர் மீண்டும் தனது நாட்டுக்கு திரும்பினான். தம்பியின் நிலை கண்டு ஆனந்தம் கொண்டான். எல்லாம் அந்த அழகிகளின் திறமைதான் என்று மனதிற்குள் கூறிக்கொண்டான். பிறகு தம்பியிடமே சென்று, அருமை தம்பியே, வரும்போது மிகவும் சோகமாக காட்சியளித்தான். ஆனால் இப்போதோ சந்தோஷத்துடன் காணப்படுகிறாயே. அப்படி ஒரு வாரத்தில் என்ன மாயம் நடந்தது? அதனை என்னிடம் கொஞ்சம் சொல்லேன் என்று சிரித்து கொண்டே கேட்டார். ஆனால் தன் அண்ணன் வந்ததும் வராததுமாக உண்மையை கூறி அவரது மனதை நோகடிக்க விரும்பவில்லை ஷாஜமான். அதனால் அண்ணனிடம், அண்ணா, பிறகு ஒரு நாள் நாம் இதை பற்றி பேசுவோம் என்று கூறி மழுப்பிவிட்டான். பிறகு அண்ணன் சிறிது நேரம் ஓய்வெடுத்து முடித்த பின்னர் அமைதியாக அண்ணனை அழைத்து மெல்ல விஷயத்தை கூறினான் ஷாஜமான். தனது மனைவியின் நடத்தையை பற்றி தனது தம்பியே கூறும் பொழுது ஷாரியரால் அதனை நம்பாமல் இருக்க முடியவில்லை. உனது மனதினில் பாசமிகு தம்பி, பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றுதான் பட்டது. எனினும் தனது தம்பியிடம் கண்ணீர் வடித்தபடி அவன் சொன்னதை அவனால் நிரூபிக்க முடியுமா என்று கேட்டான். அதற்கு ஷாஜமான், அருமை அண்ணா, தயவு கூர்ந்து தங்களது மனதை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் அண்ணியிடம் இதனை தாங்கள் நேரடியாக கேட்க வேண்டாம். நீங்களே நேரில் இந்த அநியாயத்தை காண விரும்பினால் நான் சொல்லும்படியாக செய்யுங்கள். அதன்படி ஒன்றுமே தெரியாதது போல ஒரு வாரம் நடந்து கொள்ளுங்கள். பின்னர் ஒரு வாரம் கழித்து மீண்டும் நாம் இருவரும் வேட்டைக்கு செல்லப் போவதாக அறிவித்து விடுங்கள். ஆனால் வேட்டைக்கு போகாமல் விசுவாசமான ஊழியர்களிடம் அந்த பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு ரகசியமாக எனது அறையில் என்னுடன் இருங்கள். இதில் ஒரு முக்கியமான விஷயம், தாங்கள் வேட்டையாடும் பொறுப்பை அளித்து வனத்திற்கு அனுப்பும் அந்த ராஜ விசுவாசிகள் ஒரு வாரம் கழித்துதான் வர வேண்டும். இது ஒரு புறம் இருக்க, நாம் இருவரும் ராணியின் நடவடிக்கையை கவனிப்போம், சரிதானே என்று கூறி முடித்தான். ஷாரியரும் தனது தம்பியின் திட்டத்தை ஒப்புக்கொண்டு அதன்படியே செய்தான். அதனால் நாட்டில் எல்லோருமே மன்னர் மீண்டும் தனது தம்பியுடன் வேட்டைக்கு சென்று விட்டதாக நம்பினர். அன்றைய தினம் இரவே தனது தம்பி குறிப்பிட்ட அந்த இடத்தை அடைந்தான் ஷாரியர். உடன் அவனது அருமை தம்பியும் வந்திருந்தான். இருவரும் அந்த புறத்திற்கு செல்லும் வழியில் அமைக்கப்பட்ட சாளரத்தை திறந்து வைத்து கொண்டு அங்கு நடப்பதை இமை மூடாமல் கண்காணிக்க தொடங்கினார்கள்.
பின்னிரவு நேரம் வந்தது. மாளிகையின் இரகசிய கதவு திறக்கப்பட்டது. அந்த வழி அரசருக்கும் அரசிக்கும் மட்டுமே தெரிந்த வழி. அதன் வழியாக கருப்பு அடிமை ஒருவன் துணிச்சலுடன் நுழைந்தான். எல்லாம் ஒரு வகையில் ராணி கொடுத்த துணிச்சல்தான். உடனே ராணி வெளிப்பட்டு வந்து அடிமையை கட்டி அணைத்தபடி தோட்டத்தின் நழுவில் இருந்த நீராழி மண்டபத்தை அடைந்தாள். அங்கு இருவரும் துணிகளை கலைந்தபடி உல்லாசமாக இருந்தனர். பின்னர் எல்லாம் முடிந்தவுடன் ஆடைகளை உடுத்திக் கொண்டு ராணியும் அடிமையும் தங்கள் இருப்பிடத்தை அடைந்தார்கள். இவைகளை எல்லாம் கண்கூடாக கண்ட அரசர் ஷாரீரின் மனம் பெரிதும் கலங்கியது என்பது உண்மை. இனிமேலும் அரண்மனையில் இருக்கக்கூடாது என்று எண்ணியவர்களாய் இருவரும் மெல்ல நடந்து சென்றார்கள். கால் போன போக்கில் நடந்த அவர்கள் ஒரு கடற்கரையை அடைந்தார்கள். என்ன செய்வது என்று தெரியாத நிலையில் அண்ணனை தேற்ற ஷாஜமான் தனது மனைவி அவனுக்கு செய்த துரோகத்தை எடுத்து கூறினான். மேலும் அதனை நினைத்து கொண்டுதான் தான் வருந்தியதையும் கூறி முடித்தான். அதை கேட்டு அண்ணன் ஷாரியரின் சோகம் இரண்டு மடங்காக ஆனது. இருவரும் கண்கள் கலங்கிய நிலையில் கடலையே பார்த்து கொண்டிருந்தார்கள். பூதத்தை ஏமாற்றி தினம் ஒரு வாலிபருடன் சல்லாபம் செய்யும் அதிரூப சுந்தரி கட்டுமஸ்தான இந்த இரு அரசர்களையும் விட்டு வைப்பாளா என்ன? அரச சகோதரர்கள் இருவரும் தமது மனைவியாரால் வஞ்சிக்கப்பட்டதை முதல் அத்தியாயத்தில் பார்த்தோம். இனி தொடர்கிறது அத்தியாயம் 2, பூதத்தை வஞ்சித்த காமசுந்தரி. சகோதரர்கள் இருவரும் அமைதி இழந்த நிலையில் கடலை பார்த்தபடி அமர்ந்திருந்தார்கள். தம்பி ஷாஜமான் செய்தது போலவே தனது மனைவியையும் அவளது அடிமை காதலனையும் வெட்டிவிடலாமா என்ற கோணத்தில் யோசித்துக் கொண்டிருந்தான் ஷாரியர். கடலைப் போலவே அவனது மனதிலும் வலுவான அலைகள் பொங்கி எழுந்து கொண்டிருந்தது. ஷாஜமான் அண்ணனை அமைதிப்படுத்த எவ்வளவோ முயற்சி செய்தும் பலனில்லை. ஒரு கட்டத்தில் கடலில் விழுந்து இறந்து விடலாமா என்று கூட நினைத்தான் ஷாரியர். இந்நிலையில் கடலில் இருந்து ஆழி பேரலைகள் எழுவது போன்ற ஒரு பேரொலி கேட்டது. அதை கேட்ட சகோதரர்கள் இருவரும் பயந்துதான் போனார்கள். அத்துடன் சில கணங்களில் கடலில் இருந்து வானத்தை நோக்கி பெரிய தூண் போன்ற ஒன்று மேலே செல்வதைக் கண்டு இருவரும் அஞ்சினார்கள். கடல் பொங்குவதின் அறிகுறி இதுதான் என்று அந்த இருவரும் கூறிக்கொண்டார்கள். இருவரும் இன்னும் கொஞ்ச நாள் வாழ வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒருவரை ஒருவர் பயத்துடன் பார்த்து கொண்டனர். அப்போது ஷாஜமான் தனது அண்ணனிடம், அண்ணா, கடல் பொங்கப் போவது போல தெரிகிறது. தவறு செய்தவர்களே மனம் கலங்காத போது நாம் மட்டும் ஏன் கலங்க வேண்டும்? வாருங்கள் அண்ணா, இங்கு இருந்து ஓடிச் சென்று அதோ அந்த மரத்தின் மீது ஏறிக்கொள்வோம். முடிந்த வரையில் நமது உயிரை காத்துக்கொள்ள போராடுவோம். நம்மால் இப்போதைக்கு வெகு தூரம் ஓட முடியாது என்றான். ஷாரியர் தம்பியின் வார்த்தைகளின்படியே அவனுடன் ஓடிச் சென்று அவன் சொன்ன அந்த மரத்தின் மீது ஏறிக்கொண்டான். பின்னர் இருவரும் அங்கு என்னதான் நடக்கப் போகிறது என்று கூர்ந்து பார்க்கத் தொடங்கினார்கள். உண்மையில் அவ்விடத்தில் முன்பு அலை போல தோன்றியது அலையே அல்ல. உண்மையில் அது ஒரு பெரிய பூதம். பிறகுதான் அதனை அந்த சகோதரர்கள் இருவரும் கண்டு உணர்ந்தார்கள். பின்னர் அந்த பூதம் என்னதான் செய்யப்போகிறது என்பதை பொறுத்து இருந்து பார்க்க தொடங்கினார்கள். கடலில் இருந்து வெளிப்பட்ட அந்த பூதம் ஒரு பெரிய பெட்டகத்துடன் கரையை வந்து அடைந்தது. அதனை பார்த்த அரசர்கள் இருவரும் உண்மையில் மீண்டும் ஒருமுறை பயந்துதான் போனார்கள். எனினும் தங்கள் இறைவனின் மீது பாரத்தை போட்டு சலனமில்லாமல் இருந்தார்கள். மறுபுறம் அந்த பூதம் தன்னிடம் இருந்த 7 சாவிகளையும் எடுத்து ஒவ்வொரு சாவியாக போட்டு திறந்து கடைசியில் 7வது மரப்பெட்டியை திறந்துவிட்டது. அந்த பெட்டகத்தின் உள்ளே ஒரு பெரிய பேழை ஒன்று காணப்பட்டது. அதனை ஆசையுடன் அந்த பூதம் திறந்தது. அப்போது அந்த பெட்டகத்தில் இருந்து ஒரு அழகான பெண் ஒருத்தி வெளிப்பட்டாள். அவளை கண்ட மாத்திரத்தில் அந்த பூதம் மகிழ்ச்சியில் குதூகலித்தது. பிறகு அந்த அழகிய பெண்ணை பார்த்து அந்த பூதம், பெண்ணே, உன்னுடைய திருமணம் ஆன அன்றைய இரவே உன்னை யாருக்கும் தெரியாமல் தூக்கி வந்துவிட்டேன். இப்போதும் கூட உன் மீது நான் கொண்ட அந்த மையல் குறையவில்லை. நீ இங்கே உட்காரு, உனது அழகிய மடியில் நான் கொஞ்ச நேரம் படுத்துக் கொள்கிறேன் என்றது. அதற்கு அந்த பெண்ணும் சம்மதித்து பூதத்தை தனது மடியில் படுக்க வைத்து கொண்டாள். அந்த அழகான பெண்ணின் மடியில் படுத்து கொண்ட அந்த பூதம் சிறிது நேரத்திற்கெல்லாம் கண்ணசந்து நன்றாக தூங்கிவிட்டது. பின்னர் அந்த பூதம் தூங்கிய மாத்திரத்தில் அதன் தலையின் பாரத்தை தாங்க முடியாத அந்த அழகி அருகில் கிடந்த ஒரு கல்லின் மீது அந்த பூதத்தின் தலையை தலையணை போல் வைத்துவிட்டு அங்கும் இங்கும் பார்த்தாள்.
அப்போது மரத்தின் மீது அமைதியாக அமர்ந்திருந்த அரசகுமாரர்கள் இருவரையும் அந்த அழகி கண்டாள். அவர்களை கண்ட மாத்திரத்தில் அவர்கள் மீது மோகம் கொண்டாள். அத்துடன் அவர்களை அருகில் அழைத்தாள். ஆனால் சகோதரர்கள் இருவரும் அவ்விடத்திற்கு வர மறுத்தனர். அதை கண்ட அந்த அழகி அவர்கள் இருவரையும் எப்படியும் கீழே அழைத்து விட வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்களை பார்த்து, மரியாதையாக இருவரும் இறங்கி வந்து விடுங்கள், இல்லையேல் பூதத்தை எழுப்பி விடுவேன், அது உங்கள் இருவரையும் கொன்று தின்றுவிடும் என்பதைப் போல் சைகை காட்டி கூறி இறங்க சொன்னாள். அவள் காட்டிய சைகையின் அர்த்தத்தை உணர்ந்த அந்த இரு சகோதரர்களும் வேறு வழியின்றி மரத்தை விட்டு மெல்ல இறங்கினார்கள். அவர்கள் அருகில் வந்தார்கள். அந்த பெண் மோகன புன்னகையுடன் சகோதரர்கள் இருவரில் முதலில் ஷாரியரை தேர்ந்தெடுத்தாள். அத்துடன் அவருடன் உறவு கொண்டு மகிழ்ந்தாள். பிறகு ஷாஜமானை அருகில் அழைத்தாள். அவனோ பூதம் எழுந்து விடுமோ என பயந்து பயந்து அவளை நெருங்கினாள். அதனை நாசுக்காக புரிந்து கொண்ட அந்த பெண் ஷாஜமானிடம், பயம் கொள்ளாதீர்கள், நான் எழுப்பாத வரை அந்த பூதம் எழுந்திருக்காது. அத்துடன் அந்த பூதம் எப்போது உறங்கும், எப்போது விழிக்கும் என்பதை நான் நன்கு அறிவேன் என்றாள். பிறகு சிறிது நேரத்தில் ஷாஜமானை அணைத்து கொண்டால் அந்த பிடியிலிருந்து அவனால் தப்பிக்க முடியவில்லை. அத்துடன் அந்த சமயத்தில் அப்படிப்பட்ட ஒரு தழுவல் உண்மையில் அவனுக்கு தேவைப்பட்டது. குளிர்ந்த இரவில் அவளது அந்த மேனியின் கதகதப்பு அவனுக்கு இன்பத்தை அள்ளி அள்ளி வழங்கியது. ஆசை தீர அந்த பெண் ஷாஜமானை வேட்டையாடினாள். அவனும் போதும் போதும் என்று களைத்து போனான். இப்படியாக அந்த அழகி சகோதரர்கள் இருவனுடனும் உல்லாசமாக இருந்தாள். அதன் பின்னர் அவள் தன்னிடமுள்ள ஒரு பையை எடுத்தாள். அதில் நிறைய மோதிரங்கள் சேர்க்கப்பட்ட ஒரு மாலை இருந்தது. அவள் அந்த மோதிர மாலையை சகோதரர்கள் இருவரிடமும் காண்பித்து பேசத் தொடங்கினாள். இதோ பாருங்கள், இதில் 98 மோதிரங்கள் உள்ளன. அதாவது இந்த கையால் ஆகாத கிழட்டு பூதத்தை ஏமாற்றி நான் இதுவரையில் 98 காளையர்களுடன் உறவு கொண்டிருக்கிறேன். அத்துடன் உடலுறவு கொண்டதற்கு அடையாளமாக அவர்களிடமிருந்து ஒரு மோதிரத்தை பெற்றுக்கொள்வேன். அந்த வகையில் இப்போது உங்களுடனும் உறவு வைத்து கொண்டதற்கு அடையாளமாக நீங்களும் கூட ஆளுக்கு ஒரு மோதிரத்தை எனக்கு இப்போதே தந்தாக வேண்டும் என்று கூறினாள். அதை கேட்ட சகோதரர்கள் இருவரும் தங்களது கைகளில் இருந்த மோதிரத்தை கழற்றி அந்த அழகியிடம் கொடுத்தனர். இத்துடன் 100 என்று கூறி குறும்பாக சிரித்தபடி அந்த மோதிரத்தை தனது மாலையில் சேர்த்து கொண்டாள் அந்த அழகி. பின்னர் தனது சோகக் கதையை அந்த சகோதரர்கள் இருவரிடமும் இவ்வாறு பகிரத் தொடங்கினாள். நான் ஒரு வணிகனின் மகள். நான் வயதுக்கு வந்தவுடனேயே எனக்கு திருமணம் நிச்சயம் செய்தார்கள். என்னுடைய தந்தையின் எண்ணம் போல் எனக்கு அழகில் சிறந்த ஒரு மணமகனை தேர்வு செய்து அவனுடன் எனக்கு திருமணத்தை நடத்தினார்கள். அந்த திருமணமும் மிகவும் கோலாகலமாக நடந்தது. எங்கள் முதல் இரவை நடத்துவதற்கு ஒரு 8 மாளிகையை ஏற்பாடு செய்திருந்தார்கள். உண்மையாக சொல்ல வேண்டுமென்றால் நானும் ஆசை ஆசையாகத்தான் காத்து கொண்டிருந்தேன். அதன்படி எனது கணவரும் எனது அறைக்குள் வந்தார். அந்த நேரம் பார்த்து எங்கிருந்தோ வந்த இந்த கிழட்டு பூதம் எனது உடல் வனப்பில் ஆசை கொண்டு திடீரென எங்களது அறைக்குள் வந்தது. நான் பூதத்தை பார்த்து அலறினேன். உடனே எனது கணவர் வாளை எடுத்தார். இதற்குள் இந்த பாழாய்ப்போன பூதம் எனது கணவரை கொன்றுவிட்டது. அத்துடன் என்னையும் கவர்ந்து சென்று விட்டது. இதெல்லாம் போதாது என்று என்னை ஒரு பெரிய பேழையில் வைத்து பூட்டி அந்த பேழையை இன்னொரு 7 பெட்டகத்தில் வைத்து பூட்டி தனது மந்திர சக்தியை பயன்படுத்தி இந்த கடலுக்குள் கொண்டு வைத்து விட்டது. என்ன செய்ய, இப்படியாக எனது விதி தெய்வத்தால் நிர்ணயிக்கப்பட்டு விட்டதே என்று இரவு பகலாக கண்ணீர் சிந்தி கொண்டிருந்தேன். இந்த கிழட்டு பூதமோ அதுவும் என்னை சந்தோஷப்படுத்தாமல், அடுத்தவரையும் நான் சந்தோஷப்படுத்த விடாமல் கடுமையான கட்டுக்காவலில் வைத்திருந்தது. அத்துடன் அதனுடைய காவலில் என்னுடைய கற்பும் நேர்மையும் காப்பாற்றப்படும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறது. அவ்வப்போது கடலிலிருந்து நான் வைக்கப்பட்டிருக்கும் பெட்டியுடன் வெளியே வந்தால் இந்த மரத்தடியில்தான் எனது மடி மீது தலை வைத்து படுத்துறங்கும். நான் அப்போது இந்த வழியே செல்லும் அழகான வாலிபர்களை அழைத்து அவர்களுடன் உறவு கொண்டு மகிழ்வேன் என்று கூறிய அவள், பூதம் விழிக்கும் நேரம் வந்துவிட்டது என்று கூறவும் அவர்கள் இருவரும் அவ்விடத்தை விட்டு விரைவாக புறப்பட்டு சென்றனர். சகோதரர்கள் இருவரும் செல்லும் சமயத்தில் அந்த அழகி கூறிய வார்த்தைகளை நினைத்தபடி சென்றார்கள். அப்போது ஷாரியர் தனது தம்பியிடம், பூதத்தின் கதியே இது போன்று இருந்தால் நாம் அனைவரும் சாதாரண மனிதர்கள், நமது நிலைதான் என்ன? சரி, இப்போது எனக்கு ஞானம் பிறந்து விட்டது, இனி நான் மாளிகைக்கு சென்று ஒரு நல்ல முடிவை எடுக்கிறேன் என்று கூறினார். பின்னர் ஷாரியர் அரண்மனையை அடைந்ததும் தனது தம்பியை முறைப்படி அவனது நாட்டிற்கு வழி அனுப்பி வைத்தான். அதற்கு பின்னர் தனது மனைவியையும் அவளுடன் ஆடிக்கழித்த அந்த அடிமையையும் அழைத்து அவர்கள் இருவரையும் தனித்தனியே கண்களை தோண்டி விஷயம் வெளியில் தெரியாமல் உயிருடன் புதைத்தான்.
அன்றைய தினம் முதல் ஷாரியர் அனைத்து பெண்களையும் வெறுக்கத் தொடங்கினான். அத்துடன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பெண்ணை மணப்பான். அன்று ஒரு நாள் மட்டும் அவர்களுடன் உல்லாசமாக இருப்பான். மறுநாள் காலையில் அந்த பெண்ணின் தலை துண்டிக்கப்படும். இப்படியே சுமார் 1000 மேற்பட்ட பெண்களை கொன்றான் ஷாரியர். இப்படியே 3 காலம் ஓடியது. இந்த கொடுமையை தட்டி கேட்க முடியாமல் மனம் பதை பதைத்தனர் மக்கள். தங்கள் வீட்டு பெண்கள் வயதுக்கு வந்தவுடன் யாருக்கும் சொல்லாமல் வீட்டிலேயே வைத்து பூட்டினார்கள். இன்னும் சிலர் பெண் பிள்ளை பிறந்த மாத்திரத்தில் அந்த ஊரை விட்டே சொல்லாமல் கொள்ளாமல் ஓடத் துவங்கினார்கள். அத்துடன் இதை போன்ற கொடுமையை நடத்தும் மன்னனை ஆண்டவன்தான் தட்டி கேட்க வேண்டும் என்று வேறு பிரார்த்தனை செய்தார்கள் அந்நாட்டு மக்கள். அந்நாட்டு அப்பாவி மக்களால் வேறு என்னதான் செய்ய முடியும்? பாவம். தொடரும் இந்த அவல நிலைக்கு முடிவு கட்ட வருகிறாள் பேரழகி ஷாரஜாத். இனி கேட்போம் அத்தியாயம் 3. மன்னர் ஷாரியருக்கு தினமும் ஒரு பெண்ணை தேடி கொண்டு வந்து கொடுக்க வேண்டியதுதான் அந்நாட்டு அமைச்சரின் தினசரி வேலையாக இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் அவர் அமைச்சர் வேலையை விட இந்த வேலையைத்தான் அதிகம் பார்த்தார். இதனால் இந்த அமைச்சரையும் மக்கள் சபித்தனர். அந்த அமைச்சருக்கு 2 மகள்கள் இருந்தனர். அதில் மூத்தவள் பெயர் ஷாரஜாத், இளையவள் பெயர் துன்யாஜாத். தந்தையை ஊர் மக்கள் திட்டுவதை ஷாரஜாத்தால் தாங்க முடியவில்லை. பலமுறை தனது தந்தையிடம் இது பற்றி பேசி பார்த்தாள். ஆனால் அவரோ அரச கட்டளையை தன்னால் மறுக்க முடியாது என்று கூறி மகள் கூறிய வார்த்தையை காதில் கூட வாங்கவில்லை. இப்படி இருக்கும் சமயத்தில்தான் ஒரு நாள் அமைச்சர் எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தும் எந்த பெண்ணும் அன்று அரசருக்கு கிடைக்கவில்லை. என்னதான் செய்யலாம் என்று எண்ணிய அமைச்சர் தன்னுடைய இல்லத்திற்கு வந்து வேதனைப்பட்டு கொண்டிருந்தார். அப்போது மூத்த பெண்ணான ஷாரஜாத் தந்தையை நெருங்கி விஷயத்தை அவரிடம் கேட்டு தெரிந்து கொண்டாள். ஷாரஜாத் அழகில் மட்டுமல்ல கல்வியிலும் சிறந்தவள். அவளுக்கு தெரியாத விஷயங்களே இல்லை. அவ்வளவு அறிவு படைத்தவளாக அவள் திகழ்ந்தாள். தந்தையின் கவலையை கேட்டு தெரிந்து கொண்ட ஷாரஜாத் தந்தையிடம், தந்தையே, தாங்கள் கவலை கொள்ள வேண்டாம். இன்றே உங்கள் மன்னருக்கு என்னை திருமணம் செய்து வையுங்கள். அவரால் எனக்கு எந்தவித தொந்தரவும் ஏற்படாமல் நான் பார்த்துக் கொள்கிறேன். அல்லது என்னுடைய உயிரை கொடுத்தாவது நமது சமூகத்தில் உள்ள கன்னி பெண்களை நான் காப்பாற்றுவேன் என்றார். மகள் ஷாரஜாத் கூறிய வார்த்தைகளை கேட்ட அமைச்சர் உண்மையிலே பயந்து போனார். அத்துடன் அவள் கூறிய வார்த்தைகளை கேட்டு மிகவும் வேதனை அடைந்தார். மேலும் மகளின் விருப்பத்தை அவர் எதிர்த்தார். அத்துடன் தனது மகளிடம், நீ மன்னரை மணந்தால் அவர் முதல் இரவு முடிந்த அடுத்த நாளை உன்னை கொன்று விடுவார். உன்னை இழக்க நான் சம்மதிக்கவே மாட்டேன் என்று கூறி கலங்கினார். இப்படியாக தனது தந்தை கூறிய பின்னரும் கூட ஷார்ஜாத்தின் மனம் மாறவில்லை. அவள் மன்னரை மணந்து கொள்வதில் பிடிவாதமாகவே இருந்தாள். உடனே அந்த அமைச்சர் தனது மகளிடம், மகளே, நான் உன்னிடம் ஒரு கதையை கூறுகிறேன். அதை கேட்ட பிறகு முடிவு செய்து கொள் என்று கூறினார். ஷாரஜாத்தும் அந்த கதையை கேட்க சித்தம் கொண்டாள். அதன்படி அந்த அமைச்சர் கதையை கூறத் தொடங்கினார். ஒரு ஊரில் பணக்கார வியாபாரி ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவன் அந்நாட்டு அரசனுக்கு நிகரான செல்வத்தை படைத்தவன். அவனிடம் பல வேலையாட்கள் பணிபுரிந்து வந்தனர். அத்துடன் அவன் பல்வேறு கால்நடைகளை வளர்த்து வந்தான். மேலும் அவன் அதீத இறையருளை பெற்றிருந்தான். அதனால் அனைத்து ஜீவராசிகளும் தங்களுக்குள் பேசிக்கொள்வதை உணர்ந்திருந்தான். அப்போது ஒரு நாள் தொழுவத்திற்கு அந்த வியாபாரி வந்த சமயத்தில் தனித்தனியே ஒரு எருதும் கழுதையும் கட்டப்பட்டிருந்தது. அவை இரண்டும் பேசிக்கொண்டிருப்பதை கேட்டான். அதன்படி முதலில் எருது தனது கஷ்டத்தை கழுதையிடம் கூறத் தொடங்கியது. கழுதையே, உண்மையில் நீ கொடுத்து வைத்தவன். காரணம், பெரும்பாலும் நீ தொழுவத்தில்தான் கட்டப்பட்டிருக்கிறாய். உன்னை அன்புடன் கவனித்துக் கொள்ள நமது முதலாளியின் ஆட்கள் எல்லோரும் இருக்கிறார்கள். ஆனால் எனது நிலையை பார். படாத பாடுபட்டு வருகிறேன். ஏரில் கட்டி என்னை உழ வைக்கிறார்கள். அத்துடன் வலுவான நுகத்தை சுமந்து என் கழுத்து கூட புண்ணாகிவிட்டது. இவ்வளவு கஷ்டப்பட்டும் கூட எனக்கு என்ன பயன்? காய்ந்து போன வைக்கோலைத்தானே உணவாக கொடுக்கிறார்கள். என்னால் இந்த கொடுமையை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று கண்களில் கண்ணீர் மல்க வேதனையுடன் தெரிவித்தது. உடனே எருதின் வார்த்தையை கேட்ட அந்த கழுதை எருதிடம், எருதே, நீ கவலை கொள்ளாதே. நான் கூறுகிறபடி நீ செய். நாளைய தினம் உன்னை வயல் உழுவதற்கு கொண்டு போவார்கள் அல்லவா? அப்போது வேண்டும் என்றே முடியாது என்று படுத்துவிடு. அப்படியாக நீ படுத்துக்கொண்டால் உன்னை யாரும் ஏரில் கட்டி உழமாட்டார்கள். அப்படி ஒருவேளை சில வேலையாட்கள் உன்னை அடித்தாலும் நீ எழுந்து விடாதே. வயலிலிருந்து உன்னை மீண்டும் தொழுவத்திற்கு அழைத்து சென்று கட்டி போட்டு தீனி கொடுத்தாலும் நீ அதனை சாப்பிடாதே. மாறாக முகர்ந்து பார்த்துவிட்டு அமைதியாக ஒதுங்கிவிடு. பிறகு தண்ணீரை குடிக்க வைக்க முயற்சி செய்வார்கள். அதையும் நீ குடித்து விடாதே. அப்போதுதான்
உண்மையிலே உனக்கு ஏதோ உடல்நிலை கோளாறு என்று நினைத்து மேற்கொண்டு உன்னை துன்புறுத்த மாட்டார்கள். அத்துடன் நீ குறைந்தது 2-3 நாட்களாவது நிம்மதியாக இருக்கலாம் என்றது. இப்படியாக அந்த 2 விலங்குகளின் சம்பாஷணையை கேட்ட அந்த வியாபாரி பொல்லாத கழுதியின் புத்திக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று தனக்குள் தீர்மானித்துக் கொண்டான். மறுநாள் காலை விடிந்தது. வியாபாரியின் வெளியாட்கள் எருதை வயல்வெளிக்கு ஓட்டிக்கொண்டு சென்றார்கள். அங்கு எருது கழுதியின் சொல்படியே நடந்து கொண்டது. அத்துடன் பயங்கரமாக முரண்டு பிடித்தது. அதனால் அந்த வியாபாரியின் வேலையாட்கள் செய்வதறியாது திகைத்தார்கள். அத்துடன் அவர்களால் முடிந்தவரையில் முயன்றார்கள். எருதை முதலில் அடித்து பார்த்தார்கள். பிறகு வைக்கோலும் தண்ணீரும் வைத்து பார்த்தார்கள். ஆனால் ஒன்றும் நடக்கவில்லை. அந்த எருது அவற்றை முகர்ந்து கூட பார்க்கவில்லை. அது ஒரு கட்டத்தில் நெடுஞ்சான் கிடையாக படுத்து கொண்டது. பிறகு எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த எருதை ஓட்டி கொண்டு போய் தொழுவத்தில் கட்டினான் வேலையாட்களில் ஒருவன். அத்துடன் தனது முதலாளியிடம் சென்று விஷயத்தை கூறினான். அந்த வியாபாரிக்குத்தான் எல்லாமே தெரியுமே. அதனால் தனது வேலையாளிடம், நீ இனிமேல் எருதை தொந்தரவு செய்யாதே, மாறாக கழுதியை ஓட்டி கொண்டு போய் அதனை வைத்து முடிந்தவரையில் ஏறு உழுது விட்டு வா என்றான். தன் முதலாளி கூறிய மேற்கண்ட வார்த்தைகளை கேட்ட அந்த வேலையால் சற்றே திகைத்தான். காரணம், அவன் கழுதியை கொண்டு நிலத்தை உழுவது குறித்து கேள்விப்பட்டதே இல்லை. எனினும் தனது முதலாளி கூறினால் அதனை மீறக்கூடாது என்ற எண்ணத்தில் தொழுவத்தில் நன்றாக ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த கழுதியை ஓட்டிச் சென்று ஏற்பூட்டி உழுதான். அன்றைய தினம் முழுவதும் கழுதைக்கு சோதனை தினமாக இருந்தது. எருதை நடத்தியது போல அந்த கழுதியை நடத்தினான் அந்த வேலையால். அதனை சவுக்கால் விலாசி எடுத்தான். அந்த கழுதியோ வலி தாங்க முடியாமல் கனைத்தது. அது செய்வதறியாது அன்றைய தினம் முழுவதும் வேதனையை அடைந்து கலைத்து போய் மாலையில் தொழுவம் வந்து அடைந்தது. அதனால் நடக்கக்கூட முடியவில்லை. மறுபுறம் எருதுக்கு நன்றாக ஓய்வு கிடைத்தது. அத்துடன் அது வயிறார புல்லையும் வைக்கோலையும் தின்று தீர்த்தது. தனக்கு இந்த அருமையான வாய்ப்பை உண்டு பண்ணி கொடுத்தது கழுதைதான் என்று எண்ணிய எருது மனமாற கழுதியை வாழ்த்தி அது வந்த மாத்திரத்தில் நன்றியையும் உடன் தெரிவித்து மகிழ்ந்தது. ஆனால் கழுதைக்கோ ஆத்திரம் தாங்க முடியவில்லை. எல்லாம் தனது வாய்க்கொழுப்பினால் விளைந்ததுதான் என்பதை அது நன்கு உணர்ந்தது. பிறகு சற்று நேரம் அமைதியாக நின்றபடி, இனி மறுநாளும் வயலுக்கு சென்று உழ முடியாது, என்ன செய்யலாம் என்று வருத்தத்துடன் யோசிக்க தொடங்கியது. அதன் முடிவில் ஏதாவது தந்திரம் செய்து எருதை வயலுக்கு போக செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு மெல்ல எருதிடம் பேச்சு கொடுக்க தொடங்கியது. எருது சகோதரா, நான் உனது நல்ல நண்பன் என்பதை நீயும் அறிவாய் அல்லவா? தவிர நான் உனக்கு நல்லதை தான் சொல்லுவேன் என்பது கூட உனக்கும் தெரியும் இல்லையா? அதனால் நாளை காலையிலும் நீ இது போல அடம் பிடித்தபடி படுத்து கிடந்தால் உனக்கு பெருந்துன்பம் வந்து சேரும். அது எப்படியெனில், உன்னை கசாப்பு கடைக்காரனிடம் விற்று விடுவார்கள். அவன் உன்னை அடித்தே கொன்று விடுவான். ஏனெனில் தனக்கு பயனில்லாத ஒன்றை மனிதர்கள் ஒருபோதும் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். அதனால் தான் நான் சொல்கிறேன், நீ ஒழுங்காக நாளை உன்னை தொழுவத்தில் இருந்து அழைத்து சென்ற மாத்திரத்தில் உடனே புறப்பட்டு ஏர் உழுது உனது இந்த உயிரை காப்பாற்றிக்கொள் என்று கூறியது. அப்போது அங்கு வந்த அந்த பணக்கார வியாபாரி கழுதை சொல்லிக் கொண்டிருந்ததை கேட்டுவிட்டான். எனினும் எதையும் காட்டிக்கொள்ளாமல் மெல்ல தனது வீட்டிற்கு சென்று உண்டு உறங்கினான். அடுத்த நாள் காலையில் வியாபாரி மீண்டும் அந்த தொழுவத்திற்கு வந்தான். அப்போது அவனது மனைவியும் அங்கு நின்று கொண்டு இருந்தாள். மறுபுறம் வேலையால் வந்து வழக்கம் போல தினசரி வேலைக்கு எருதை அவிழ்த்தான். எருதானது கசாப்பு கடைக்குத்தான் தன்னை கொண்டு செல்வதாக நினைத்து கொண்டு அந்த வியாபாரியின் பக்கத்தில் சென்று அவனது காலடியை நக்கியது. அத்துடன் அந்த வேலையாளுடன் முழுவதுமாக ஒத்துழைத்தது. அந்த நேரத்தில் கழுதை முந்தைய தினம் பேசியதை மனதில் கொண்டவனாய் இப்போது எருதின் நடவடிக்கையை கண்டு சிரித்து கொண்டான் அந்த வியாபாரி. வியாபாரி சிரித்ததை பார்த்த அவனது மனைவி, ஏன் இவ்விதம் சிரிக்கின்றீர்கள் என்று வினவினாள். ஆனால் அவனோ நடந்தது எதையும் சொல்ல முடியாமல் தவித்தான். காரணம், அது தேவ ரகசியம். அதன்படி நடந்ததை சொன்னால் அந்த வியாபாரி அடுத்த கணம் மரணம் அடைய நேரிடும். எனவே மேற்கண்ட காரணத்தால் அந்த வியாபாரி எதையும் கூறாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தான். ஆனால் அவனது மனைவியோ விடுவதாக இல்லை. பலமுறை தனது கனவிடம் துருவி துருவி கேட்டாள். வியாபாரி தனது மனைவியிடம், இதோ பார், காரணத்தை கேட்காதே, நான் உண்மையில் கண்டதையும் கேட்டதையும் நினைத்தே சிரித்தேன். அதற்கு மேல் இது பற்றி என்னிடம் எதுவும் நீ கேட்காதே என்று கண்டிப்புடன் கூறினான். ஆனால் வியாபாரியின் மனைவியோ அவனை விடுவதாக இல்லை. மீண்டும் மீண்டும் அவனை நச்சரிக்க தொடங்கினாள். அதன்படி அந்த வியாபாரியிடம், அந்த கண்டதையும் கேட்டதையும் தான் கொஞ்சம் சொல்லுங்களேன், நானும் அதை கேட்கிறேன் என்றாள். அத்துடன் அவனை துளைத்து எடுத்தாள். வேறு வழியின்றி அந்த வியாபாரி தனது மனைவியிடம், இதோ பார், என்னிடம் எதையும் கேட்காதே, நான் உன்னிடம் எதையும் கூற முடியாது, கூறினால் என் உயிருக்கு ஆபத்து, இத்துடன் இதனை அப்படியே விட்டுவிடு என்றான். ஆனால் எதையுமே அந்த வியாபாரியின் மனைவி கேட்பதாக இல்லையே. மீண்டும் மீண்டும் அந்த வியாபாரியிடம் அந்த ஒரே விஷயத்தையே கேட்டுக்கொண்டிருந்தால் இவளை எப்படி சமாளிப்பது என்று யோசித்தான் அந்த வியாபாரி. இந்த காட்சிகளையெல்லாம் அவ்விடத்தில் மேய்ந்து திரிந்த கோழிகளும் சேவல்களும் பார்த்து கொண்டிருந்தன.
அப்போது அங்கிருந்த சேவல் தனது பெட்டை கோழியிடம், ஏன் இவர் இப்படி பணிந்து பேசிக் கொண்டிருக்கிறார்? தனது மனைவியை கட்டுப்படுத்த முடியாத ஆண்கள் எல்லாம் ஆண்களா? இதுவே நான் இவரது இடத்தில் இருந்தால் மரத்தில் இருந்த ஒரு கொம்பை ஒடித்து அவளை கதற கதற உதைத்திருப்பேன் என்றது. சேவல் கூறியதை கேட்ட அந்த வியாபாரி அதுதான் சரியான வழி என்று எண்ணினான். அத்துடன் உண்மையை கூறி அவன் சாக விரும்பவில்லை. அதனால் மெல்ல சென்று மரத்தில் இருந்த ஒரு கொம்பை ஒடித்து கொண்டு வந்து மனைவியை கேட்பியா கேட்பியா என்று கூறியவாறு நையப்புடைத்தான். அவளோ வலியை தாங்க முடியாமல் அழுதபடி கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன் என்று கூறி கண்ணீர் வடித்தாள். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு தனது கணவருடன் நல்ல முறையில் வாழ்ந்தால் அந்த வியாபாரியின் மனைவி. அத்துடன் அன்றைய தினத்தில் இருந்து எதையும் கட்டாயம் கூறத்தான் வேண்டும் என்று முரண்டு பிடிக்க மாட்டாள். அவர்களது குடும்பமும் மிக அமைதியாக நடந்து வந்தது. இப்படியாக மேற்கொண்ட கதையை கூறி முடித்த அந்த அமைச்சர் தனது மகள் ஷாரஜாத்திடம், அருமை மகளே, நீ புத்திசாலி, அனைத்தையும் அறிந்தவள். ஒருவேளை நீ நான் சொல்வதை கேட்காமல் அடம் பிடித்தாய் என்றால் நானும் அந்த வியாபாரியைப் போல உன்னிடம் நடந்து கொள்ள வேண்டி வரும் என்றார். அதற்கு ஷாரஜாத், தந்தையே, தாங்கள் என்னை அடித்தாலும் நான் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டேன். அத்துடன் எந்த துன்பம் வந்தாலும் நான் சந்திக்க தயார். நான் மன்னரை மணக்க முடிவு செய்து விட்டேன். அவரை என்னால் மாற்ற இயலும் என நான் நம்புகிறேன். இதுவரையில் ஆயிரக்கணக்கான பெண்கள் மன்னரின் கோபத்தால் இறந்து விட்டார்கள். இனி வரும் காலங்களில் நான் அவ்வாறு நடக்கவிட மாட்டேன். மேலும் ஒருவேளை தாங்கள் எனது திருமணத்தை மன்னருடன் நடத்த மறுத்தால் நானே அரண்மனைக்கு சென்று மன்னரிடம் பேசி அவரை மணந்து கொள்வேன் என்று தனது தந்தையிடம் திட்டவட்டமாக கூறிவிட்டாள். இனியும் தனது மகளிடம் பேசி எந்தவித பிரயோஜனமும் இல்லை என்ற முடிவுக்கு வந்தார் அமைச்சர். அதனால் அவரே தனது மகளின் திருமணத்தை நடத்தும் பொருட்டு மன்னரை சந்தித்து உடனுக்குடன் விஷயத்தை அவரிடம் தெரிவித்தார். தனது அமைச்சர் கூறியதை பொறுமையாக கேட்டார் மன்னர் ஷாரியர். பிறகு அமைச்சரிடம், அமைச்சரே, தங்கள் மகளை நான் இன்று மணந்து கொண்டால் நாளை காலை அவளை கொன்றுவிடுவேன். ஏனெனில் நான் பெண்களை வெறுக்கிறேன். அதில் உங்கள் மகள் மட்டும் விதிவிலக்கா என்ன என்றார். மன்னரின் வார்த்தைகளை கேட்ட அமைச்சர், எனது மகளின் உயிர் அல்லாவின் கரங்களில் உள்ளது. அவர் ஏதேனும் வழியை அவளுக்கு வைத்திருப்பார். அதனால் அவர் மீது கொண்ட நம்பிக்கையின் அடிப்படையில் எனது மகளை தங்களுக்கு மனம் முடித்து வைக்க தயார் என்றார். அதை கேட்ட மன்னர் ஷாரியர், எனில் எனக்கு எந்தவிதமான ஆட்சேபனையும் இல்லை. அவளை உடனே நான் திருமணம் செய்து கொள்ள தயார். அவளை மணமகள் கோலத்தில் அலங்கரித்து அழைத்து வாருங்கள் என்றார். அதை கேட்ட அமைச்சர் மன்னரிடம் விடை பெற்று தனது இல்லம் திரும்பி ஷாரஜாத்திடம் மன்னர் கூறிய வார்த்தைகளை கூறினார். உடனே ஷாரஜாத்தும் தன்னை மணமகள் உடையில் அழகாக அலங்காரம் செய்து கொண்டாள். அத்துடன் புது மணப்பெண்ணாய் அரண்மனைக்கு செல்ல தயாரானாள். இதற்கு இடையில் தனது அருமை தங்கையை அழைத்து அவளிடம், அன்பு தங்கையே, நான் இன்று இரவு அரசருக்கு மனைவியாகப் போகிறேன். அரண்மனையின் பள்ளி அறையில் இருந்தபடி உன்னை அங்கு அழைத்து வருவதற்கு ஆள் அனுப்புவேன். அப்போது நீ அங்கு வந்து சாதாரணமாக என்னிடம் பேசுவது போல ஒரு கதையை கேட்க வேண்டும். நானும் கதையை சொல்ல ஆரம்பிப்பேன். ஒருவேளை நான் சொல்லும் அந்த கதை நமது மன்னரின் மனத்தை கூட மாற்றலாம். ஒருவேளை நான் உன்னை அழைப்பதற்கு தாமதமானாலும் தயவு கூர்ந்து உனது இந்த அக்காவின் பொருட்டு நீயே அரண்மனைக்கு வந்துவிடு என்றாள். தனது அக்கால் ஷாரஜாத்தின் வார்த்தைகளை கேட்ட துன்யாஜாத் அக்காவின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு கண்டிப்பாக அவள் அங்கு வருவதாக வாக்களித்தாள். பிறகு ஷாரஜாத் தனது தந்தையுடன் அரண்மனையை அடைந்தாள். உடன் ஏராளமான ஒட்டகங்களை பரிசு பொருட்களுடன் இஸ்லாத்தின் வழக்கப்படி மன்னர் தனது புது மனைவிக்கு சீதனமாக கொடுத்தார். ஷாரஜாத் அதனை தனது தந்தைக்கு அளித்தாள். மகளின் விருப்பப்படி அப்பொருட்களை அரைகுறை மனதுடன் பெற்றுக்கொண்டார் அமைச்சர். பிறகு மகளை பாசத்துடன் பார்த்தபடி கண்களில் நீர்வடிய காணப்பட்டார். பிற்பாடு பலர் கூடி நிற்க மன்னருக்கும் அமைச்சரின் அன்பு மகளான ஷாரியத்துக்கும் நல்ல முறையில் நிக்கா நடந்தேறியது. அதில் அந்த ஊரே கலந்து கொண்டது. பிற்பாடு மணமகள் ஷாரஜாத் படுக்கை அறைக்கு தோழிகள் புடைசூழ அடைத்து செல்லப்பட்டாள். அவளுக்காக படுக்கையறையில் காத்திருந்த அரசர் ஷாரியர் அவளது அழகில் மயங்கி தன்னையே அதில் பறிகொடுத்தார். அதன் காரணமாய் அவ்விருவரும் நீண்ட நேரம் இன்பத்தை அனுபவித்தனர். அதிலும் ஷாரஜாத் வித்தியாசமான பெண்ணாக இருந்தாள். பல விதங்களில் அவள் மன்னரை கவர்ந்தாள். இத்தனை நாள் நாம் மணந்து இன்பம் தூய்த்த பெண்களில் இவள் வித்தியாசமான பெண்ணாக இருக்கிறாளே. எனினும் விடிந்தால் இவளையும் இழக்க வேண்டிய நிலை வந்துவிடுமே என்று மன்னர் ஷாரியரே கொஞ்சம் மனம் கலங்கினார். அப்படியாக ஷாரஜாத் மன்னரிடம் நாசுக்காக குறிப்பறிந்து நடந்து கொண்டாள். பின்னர் பல முறை இருவரும் சங்கமித்து கலைத்தனர். இறுதியில் ஷாரஜாத் மன்னரிடம், அன்பரே, எப்படியும் விடிந்தால் நான் சாகப்போவது உறுதி. அதில் எந்த மாற்றமும் இல்லை என்பதை நான் நன்கு அறிவேன். இப்போது தங்களிடம் எனது கடைசி ஆசையாக ஒன்றை கேட்பேன். என் பொருட்டு அதனை தாங்கள் நிறைவேற்றி வைப்பீர்களா என்று கேட்டாள். அப்போது மன்னர் ஷாரியர் அவள் மீது பரிதாபம் கொண்டார். அதனால் அவளிடம், எனது அன்புக்குரியவளே, நாளைய தினம் நீ மரணிக்கப் போவதால் நீ என்னிடம் இருந்து எதை வேண்டுமானாலும் கேட்கலாம்.
உனக்கு அது மறுக்கப்படாது. இப்போதே அது நிறைவேற்றி தரப்படும் என்றார். அரசே, தங்களை திருமணம் செய்ய போகும் ஆவலில் நான் எனது தங்கை துன்யாஜாத்திடம் கூட சரியாக பேசாமல் வந்துவிட்டேன். அவள் என்னை தவறாக நினைக்கக்கூடும். அதனால் நான் அவளை காண உடனே ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்று ஷார்ஜாத் கண்ணீர் மல்க அரசர் ஷாரியரிடம் வேண்டி கேட்டுக்கொண்டாள். உடனே அரசர் ஷாரியர் ஷார்ஜாத்தை கட்டி அணைத்தபடி, அன்பே, உனது கோரிக்கை உடனே நிறைவேற்றப்படும். இதோ நான் உனது தங்கையை இங்கு அழைத்து வர சொல்கிறேன் என்றார். பிறகு தனது காவலர்களை அழைத்தார். அவர்களும் அரசரின் குரல் கேட்டு ஓடி வந்தார்கள். அவர்களிடம், இதோ பாருங்கள், நீங்கள் உடனே சென்று ஷார்ஜாத்தின் தங்கை துன்யாஜாத்தை அழைத்து வாருங்கள் என்று கூறினார். அதன்படி காவலர்களும் விரைந்து சென்று துன்யாஜாத்தை அழைத்து வந்தார்கள். உண்மையில் அவள் முன்னேற்பாடுடன் தயாராகத்தான் இருந்தாள். பிறகு அரண்மனையை அடைந்த துன்யாஜாத் மன்னரை வணங்கினாள். அப்போது ஷாரியர், இதோ பார் துன்யா, உனது அக்கா உன்னிடம் சரியாக பேசாமல் வந்துவிட்டதாக கூறினாள். அதற்காகத்தான் உன்னை இந்த இரவு வேளையில் அழைத்து வரச் சொன்னேன். உன்னிடம் பேச உனது அக்காள் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறாள். உடனே சென்று அவளுடன் கடைசியாக பேசி மகிழ்ந்து விடு என்றார். உடனே துன்யாஜாத் ஓடி சென்று தனது அக்காலை கட்டி அணைத்து கொண்டாள். உடனே அவளிடம் அன்பாக பேசத் தொடங்கினார். அக்கா, என்னாலும் உன்னை காணாமல் இருக்க முடியவில்லை. நீ தினமும் என்னை கதை கூறி தூங்க வைப்பாய் அல்லவா? அந்த வகையில் எனக்காக கடைசியாக இன்று ஒரே ஒரு கதையை மட்டும் கூறேன் என்றாள். உடனே ஷார்ஜாத் அருகில் இருந்த மன்னர் ஷாரியரை பார்த்தாள். மன்னர் அவளது குறிப்பை உணர்ந்து கொண்டார். அதனால் அவளிடம், நீ கதை சொல்வதால் எனக்கு எந்தவித தொந்தரவும் இல்லை. அத்துடன் நானும் கூட இப்போது உனது கதையை கேட்க விரும்புகிறேன். அவசியம் நீ உனது தங்கைக்காக இல்லாவிட்டாலும் இப்போது எனக்காக ஒரு அற்புத கதையை கூறித்தான் ஆக வேண்டும் என்றார். மன்னரின் ஆணையம் இப்போது கிடைத்து விட்டது, இனி என்ன தயக்கம் என்று துன்யாஜாத் ஷார்ஜாத்திடம் கேட்க, ஷார்ஜாத் ஆயிரத்து ஓர் இரவுகள் என்ற கதைகளில் முதல் கதையை சொல்லத் தொடங்கினார். ஷார்ஜாத் சொன்ன அந்த முதல் கதை வணிகனை மிரட்டிய கொலைகார பூதம். ஒரு ஊரில் மிகப்பெரிய வணிகன் இருந்தான். அவனிடம் எப்போதுமே செல்வம் கரை புரண்டு ஓடியது. அப்படிப்பட்ட பணக்காரன் ஒரு முறை தனது வியாபாரத்தை பல ஊர்களுக்கு பரப்ப வெளிநாடுகளுக்கு பயணத்தை மேற்கொண்டான். அந்த பயணம் ஒவ்வொரு ஊரிலும் மகத்தான வெற்றியை அடைந்தது. இறுதியாக அஜ்மன் என்னும் இடத்தை அடைந்தான். அது ஒரு கோடை காலமாக இருந்ததாலும் அப்பிரதேசம் ஒரு பாலைவனமாக இருந்ததாலும் வெயில் அவ்விடத்தில் சற்று அதிகமாகவே சுட்டெரித்தது. அங்கு நீண்ட நடைப்பயணத்துக்கு பிறகு ஒரு சின்னஞ்சிறிய பாலைவனச் சோலையை அடைந்தான். அங்கே ஒரு மரத்தின் அடியில் அமர்ந்தான். அப்படிப்பட்ட பாலைவனத்தில் அந்த சோலைவனம் அவனுக்கு வரப்பிரசாதமாக அதிலும் இறைவனின் கருணையாகவே தெரிந்தது. நிம்மதியாக அங்கு இளைப்பாறினான். அத்துடன் தனது பயணத்தின் களைப்பை போக்கிக் கொள்ள தன்னுடைய தோற்பையிலிருந்து ஒரு சில ரொட்டி துண்டுகளையும் சில பேரீச்சம் பழங்களையும் எடுத்து உட்கொண்டான். பிறகு தாகம் தீர தனது தோல்பையிலிருந்து தண்ணீர் பையை எடுத்து தண்ணீரை குடித்து முடித்தான். பின்னர் மீண்டும் பேரீச்சம் பழங்களை உண்ணத் தொடங்கினான். அதன் கொட்டைகளை சற்று வேகமாகவே விட்டெறிந்தான். அது எங்கெங்கோ போய் விழுந்தது. அப்போது திடீரென எங்கிருந்தோ ஒரு பெரிய ஒலி கேட்டது. அத்துடன் பயங்கரமான பேரொளி ஒன்று வானத்தில் தோன்றியது. அடுத்த சில நிமிடங்களில் ஒரு கருமை நிறம் கொண்ட பூதம் அந்த வணிகனின் முன்னால் தோன்றியது. அதை கண்ட அந்த வணிகன் பயந்து போனான். அந்த பூதத்திற்கு எப்படியாவது ஏதேனும் காரணம் சொல்லி அந்த வணிகனை தின்றுவிட வேண்டும் என்ற ஆசை வந்தது. அதனால் அந்த பூதம் அந்த வணிகனிடம் மிகவும் கோபமாக பேசத் தொடங்கியது. அடே, மரியாதையாக எழுந்திரு! நீ எனது மகனை கொன்றுவிட்டாய். அதனால் இப்போது நான் உன்னை கொல்லப் போகிறேன். மேலும் நான் இப்போது அதற்காகத்தான் வந்துள்ளேன் என்று கர்ஜித்தது. பூதத்தின் இந்த பேச்சு அந்த வணிகனுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை தந்தது. காரணம், அந்த பூதத்தை வணிகன் அப்போதுதான் முதல் முறையாக சந்திக்கிறான். அப்படி இருக்கும் சமயத்தில் அவன் எவ்வாறு அந்த பூதத்தின் மகனை பார்த்திருக்க முடியும், பிறகு கொன்றிருக்க முடியும்? இந்த கேள்வியை அந்த பூதத்திடமே இவ்வாறு கேட்டான் அந்த வணிகன். நான் உன் மகனை பார்த்ததே இல்லை. அப்படி இருக்க அவனை எப்படி கொன்றிருக்க முடியும்? நீ சொல்வதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. விளக்கிச் சொல் என்றான். நீ பேரீச்சம் பழங்களை தின்று விட்டு வீசி எறிந்த கொட்டைகள் அப்போது நடந்து விளையாடி கொண்டிருந்த எனது மகனுடைய மார்பில் பட்டு அவனை சாகடித்து விட்டன என்றது பூதம். நீயோ ஒரு பூதம், நான் இருந்த பேரீச்சம் கொட்டைகளால் உனது மகன் இறந்து விட்டான் என்று கூறுவது என்னை பொறுத்தவரையில் நம்ப முடியாமல் இருக்கிறது. எனினும் நீ கூறியபடிதான் நடந்தது என்றால் அது தெரியாமல் நடந்த விஷயம். அதற்காக நான் மன்னிப்பு வேண்டுகிறேன். தயை கூர்ந்து என்னை மன்னித்து விடு என்றான். ஆனால் அந்த பூதம் அவனை மன்னிக்க தயாராக இல்லை. நான் உன்னை கொல்வதில் தீர்மானமாக இருக்கிறேன். அதுதான் நான் உனக்கு அளிக்கும் தண்டனை என்றே கூறி தனது கைகளில் வாளை வரவழைத்து அந்த வணிகனின் தலையை வெட்டச் சென்றது. அப்போது மீண்டும் அந்த வணிகன் அந்த பூதத்திடம்,
எனது கடைசி ஆசையை கூட நீ கேட்காமல் இப்படி என்னை கொல்ல துடிப்பது அந்த இறைவனுக்கே அடுக்காது. குறைந்தபட்சம் எனது கடைசி ஆசையையாவது நிறைவேற்ற வாய்ப்பு கொடு என்று மன்றாடி கேட்டான். உடனே அந்த பூதம், நீ கடைசி ஆசை என்று சொல்லிவிட்டாய், தவிர இறைவனின் பெயரையும் கூறி என்னிடத்தில் மன்றாடுகிறாய். அதனால் உனக்கு ஒரு கடைசி வாய்ப்பை அளிக்கிறேன். நீ உனது கடைசி ஆசையை சொல், அது நிறைவேறிய பிறகு நான் உன்னை கொள்கிறேன் என்றது. உடனே அந்த வணிகன் தனது கடைசி ஆசையை அந்த பூதத்திடம் கூறத் தொடங்கினான். பூதமே, நான் ஒரு வணிகன். எனக்கென்று ஏராளமான கடமைகள் காத்து கொண்டிருக்கிறது. அவைகளை நான் முடிக்காமல் இறந்தால் எனது ஆத்மா சாந்தி அடையாது. மேலும் நான் பல பேருக்கு பணம் கொடுக்க வேண்டி உள்ளது. அவற்றை கொடுக்காமல் இருந்தால் கடன்காரன் என்ற பழிச்சொல் எனக்கு வந்து சேரும். மேலும் நான் அந்த கடன்களை தீர்க்க வேண்டுமென்றால் பலரிடமிருந்து எனக்கு வர வேண்டிய பணத்தை கொண்டே நான் அதை தீர்க்க முடியும். இவை எல்லாவற்றையும் செய்து முடிக்க எனக்கு ஒரு வருட காலமாவது தேவைப்படும். தயவு செய்து எனக்கு அந்த ஒரு வருட கால அவகாசத்தை கொடு. அடுத்த வருடம் இதே நாள் இதே வேளை, இல்லை இல்லை, முடிந்தால் கொஞ்சம் சீக்கிரமாகவே கூட வந்து விடுகிறேன். என் மீது கொஞ்சம் கருணை காட்டு என்றான். உடனே வணிகனின் பேச்சை கேட்ட அந்த பூதம், ஒழிந்து போ, உன்னை பார்த்தாலும் பாவமாகத்தான் இருக்கிறேன். உனக்கு ஒரு வருடம் மட்டுமே கால அவகாசத்தை தருகிறேன். அதற்குள் நீ மேற்கூறிய கடமைகளையெல்லாம் முடித்துவிட வேண்டும். இல்லையேல் அதற்கு நான் பொறுப்பாக முடியாது. ஆனால் என்னை ஏமாற்றலாம் என்று மட்டும் நினைக்காதே, அது உனக்கு நல்லதல்ல. அப்படி நீ என்னை ஒரு வருடம் கழித்து ஏமாற்ற நினைத்தால் உனது குடும்பத்தையே தேடி கண்டுபிடித்து கொன்று தின்று விடுவேன். சரிதானே என்றது. நான் கண்டிப்பாக ஒரு வருடம் கழித்து இங்கு வருவேன். நீ இதே நாள் இதே நேரத்தில் என்னை அடுத்த வருடத்தில் தாராளமாக எதிர்பார்க்கலாம். மேலும் உன்னை ஏமாற்றும் எண்ணமெல்லாம் எனக்கு இல்லை. தயவு கூர்ந்து என் மீது கருணையை காட்டு என்றான். இறுதியில் பூதமும் அந்த வணிகனின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவனை அனுப்பி வைத்தது. அதன்படியே அந்த வணிகனும் ஓராண்டு காலத்தில் அந்த இடத்திற்கு சரியாக வந்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் தனது பணிகள் அனைத்தையும் வேக வேகமாக முடித்தான். எனினும் இன்னும் ஒரு வருடம்தான் தனது உயிர் இருக்கப் போகிறது என்பதை நினைத்து நினைத்து வருந்தினான். தனது கடன்களை எல்லாம் வேக வேகமாக அடைத்தான். பிள்ளைகளுக்கு சொத்துக்களை சரிபாதியாக பிரித்து கொடுத்தான். மனைவிக்கு ஆறுதல் கூறி தான் இல்லாமல் எப்படி வாழ்வது என்பதை கற்றுக் கொடுத்தான். அவனுக்கு வரவேண்டிய பணத்தை எல்லாம் வசூல் செய்து வியாபாரத்தை விரிவுபடுத்தினான். இப்போது எல்லாமே அவனுக்கு திருப்தியாக இருந்தது. எல்லா வேலைகளையும் நல்லபடியாக முடித்து விட்டோம் என்ற எண்ணம் வரவே ஒரு நாள் தனது பிள்ளைகளை அழைத்து அவர்களிடம் தான் யாத்திரைக்கு செல்வதாக கூறி முன்பு தான் சந்தித்த அந்த பூதத்தின் இருப்பிடம் நோக்கி புறப்பட்டான். அந்த பூதத்திடம் கேட்டிருந்த அந்த ஓராண்டு காலத்தவணை கூடிய சீக்கிரத்தில் முடியப்போகும் நிலையும் வந்தது. குறிப்பிட்ட அதே நாளுக்கு சற்று முன்னதாகவே பூதத்தின் இருப்பிடத்தை அடைந்த வணிகன் அந்த பூதத்திடம் தனது உயிரை ஒப்படைக்க காத்து கொண்டிருந்தான். வெகு நேரம் கழிந்து கொண்டிருந்தது. வணிகனுக்கோ மனதில் வருத்தம், அதற்குள் சாகப்போகிறோமே என்ற வருத்தம்தான், வேறு ஏதும் இல்லை. இவ்விதம் அந்த வணிகன் சிந்தித்தபடி காத்து கொண்டிருந்த சமயம் அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு சங்கிலியால் பிணைக்கப்பட்ட அரபிய மான் ஒன்றை கையில் பிடித்த வண்ணம் ஒரு கணவான் அங்கு வந்து சேர்ந்தார். அவருக்கு 70 வயதுக்கு மேல் இருக்கும். அவர் அவ்விடத்தில் அமர்ந்திருந்த அந்த வணிகனிடம் பேசி பார்த்தார். அப்போது அந்த வணிகன் சோகத்துடன் தனது கதையை முழுவதுமாக அந்த மானுடன் வந்த முதல் கணவானிடம் கூறி முடித்தான். வணிகனின் கதையை முழுவதுமாக கேட்டு முடித்த கணவான் அவனுக்கு நம்பிக்கை ஊட்டும்படியாக பேசினார். அப்போது அதே தருணத்தில் கருப்பு நிற வேட்டை நாய்கள் இரண்டை கையில் பிடித்தவாறு இன்னொரு கணவான் அவ்விடத்திற்கு வந்து சேர்ந்தார். அவர் அந்த வணிகனையும் உடன் மானுடன் நின்று இருந்த அந்த முதல் கணவானிடத்திலும் பேச்சு கொடுத்து அவர்கள் இருவரை பற்றியும் அறிந்து கொண்டார். அப்போது இரு வேட்டை நாய்களுடன் வந்த அந்த கணவானுக்கு அந்த வணிகனின் கதைதான் மிகுந்த பரிதாபத்தை அளித்தது. இப்படியாக வணிகன், முதல் கணவான், இரண்டாவது கணவான் ஆகிய இம்மூவரும் பேசிக்கொண்டிருந்த சமயத்தில் கையில் ஒரு கோவேறு கழுதையை பிடித்தவாறு மூன்றாவது கணவான் அவ்விடத்திற்கு வந்து சேர்ந்தார். அவரும் வணிகனின் கதையை கேட்டு மிகுந்த துயரத்தை அடைந்தார். இப்படியாக இந்த நால்வரும் பூதம் வரும் நேரத்தை நோக்கி காத்து கொண்டிருந்தனர். பூதம் வரும் சரியான நேரமும் வந்தது. அதனை அறிவிப்பதற்காக திடீரென்று ஒரு புகை மண்டலம் வானத்தில் எழுந்தது. அங்கிருந்து ஒரு பூதம் தோன்றியது. அது வணிகனை பார்த்து, உன்னை கொல்லத்தான் வந்துள்ளேன். என் அன்பு மகனை நீதானே சாகடித்தாய், ஆகவே நான் உன்னை கொல்லாமல் விடமாட்டேன் என்றது. மறுபுறம் வணிகனோ எதையும் கூற முடியாமல் கண்ணீருடன் காணப்பட்டான். வணிகனின் நிலையை கண்ட அந்த கணவான்களும் அவன் மீது பரிதாபம் கொண்டனர். அப்போது முதலில் அவ்விடத்திற்கு மானுடன் வந்த முதல் கணவான் பூதத்திடம் மிகவும் கருணை கொண்ட பார்வையுடன், ஏ பூதமே, ஒரு நிமிடம் நான் சொல்வதை கேள். இதோ இந்த மானையும் எண்ணையும் பற்றிய ஆச்சரியமான கதை ஒன்றை உனக்கு சொல்கிறேன். ஒருவேளை நான் சொல்ல போகும் கதை உண்மையில் உனக்கு அற்புதமாகப்பட்டால் நீ இந்த வணிகனுக்கு அளிக்கப் போகும் தண்டனையில் மூன்றில் ஒரு பங்கை குறைத்துக் கொள்கிறாயா? உனக்கு அதற்கு சம்மதமா என்றார். உடனே அந்த பூதத்திற்கும்
அந்த கணவான் கூறவிருக்கும் கதையை கேட்க வேண்டும் என்ற ஆசை ஏனோ வந்தது. அத்துடன் அந்த கணவான் உறுதியாக சொல்லும் போது நிச்சயம் அவர் சொல்ல இருக்கும் கதை சுவாரஸ்யம் நிறைந்ததாகத்தான் இருக்க வேண்டும் என்று நம்பியது அந்த பூதம். அதனால் அந்த முதல் கணவானிடம், சரி, நீ முதலில் கதையை சொல். அந்த கதை உண்மையிலேயே ஆச்சரியம் நிறைந்ததாக இருந்தால் நானும் இந்த மனிதனுக்கு அளிக்கவிருக்கும் தண்டனையை குறைத்துக் கொள்கிறேன் என்றது பூதம். உடனே அதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்த அந்த முதல் கணவான் தனது கதையை அந்த பூதத்திடம் கூறத் தொடங்கினார். அன்பு பூதமே, நான் சொல்லப்போகும் இந்த கதை எனது வாழ்க்கையில் உண்மையிலேயே நடந்த சுவாரஸ்யமான கதையாகும். அதிலும் நான் கையில் வைத்திருக்கும் இந்த மானை பற்றியது என்றார் முதல் கணவான். பீடிகையெல்லாம் போதும், முதலில் கதையே சொல் என்றது பூதம். உடனே அந்த முதல் கணவானும் கதையை சொல்ல தொடங்கினார். இதோ நான் வைத்திருக்கும் இந்த மான் உண்மையில் எனது மனைவி. மேலும் இவளுடன் தான் நான் பல வருடங்களாக இல்லறம் நடத்தியிருக்கிறேன். எனினும் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத காரணத்தால் வேறு ஒரு பெண்ணை மணந்து கொண்டேன். அந்த பெண் அழகில் சிறந்து விளங்கினாள். அவளுடன் இனிமையாக தாம்பத்திய வாழ்வை நடத்தினேன். அதற்கு பலனாக எனக்கு அழகான மகன் ஒருவன் பிறந்தான். நானும் அவனை அன்புடன் வளர்த்து வந்தேன். அவன் அழகிலும் அறிவிலும் சிறந்து விளங்கினான். ஊரார் பலர் அப்படி ஒரு மகனை பெற்றதற்கு என்னை பலவிதங்களையும் பாராட்டினார்கள். அப்படி இருக்கும் சமயத்தில் எனது மகனுக்கு 18 வயது நிரம்பியிருந்தது. நான் வியாபார விஷயமாய் வெளிநாடு செல்ல வேண்டிய அவசர சூழ்நிலை. முதல் மனைவியான இவளிடம் சொல்லிவிட்டு அத்துடன் என்னுடைய இரண்டாவது குடும்பத்தை பார்த்து கொள்ளுமாறு முதல் மனைவியிடம் அவள் மீது கொண்ட நம்பிக்கையில் வேண்டி கேட்டுக்கொண்டு புறப்பட்டேன். அவளும் அதற்கு சம்மதித்தார். நான் செய்த பெரிய தவறு அதுதான். அது எனக்கு பிறகுதான் தெரிந்தது. வியாபார விஷயமாக வெளியூர் சென்ற நான் பல மாதங்கள் கழித்துதான் சொந்த ஊர் திரும்பினேன். வந்ததும் வராததுமாக எனது மகனை தேடி சென்றேன். ஆனால் அவன் எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. அத்துடன் எனது இரண்டாவது மனைவியும் எங்கு சென்றாள் என்று நான் அறியவில்லை. உடனே முதல் மனைவியிடம் கோபத்துடன் வந்து, உனது பாதுகாப்பில் தானே எனது மகனையும் இரண்டாவது மனைவியையும் விட்டு சென்றேன். ஆனால் இப்போது அவர்களை காணவில்லை. நீதான் அவர்களை ஏதோ செய்து உள்ளாய் என்று சந்தேகமாக உள்ளது. உண்மையை சொல், எனது இரண்டாவது குடும்பத்தை நீ என்ன செய்தாய் என்று கண்களில் தீப்பொறி பறக்க கேட்டேன். உடனே எனது முதல் மனைவியான இவள், எனது இரண்டாவது மனைவி பாம்பு கடித்து இறந்து விட்டதாகவும் அந்த சோகத்தில் இருந்த அவளுடைய மகன் எங்கோ சென்று விட்டதாகவும் கூறினாள். நானும் கூட எனது முதல் மனைவி சொல்வதுதான் உண்மை என்று நம்பினேன். அத்துடன் எனது இரண்டாவது மனைவியை தொலைத்து விட்டேனே, மகனையும் பறி கொடுத்து விட்டேனே என நான் அழாத நாள் இல்லை. காலங்கள் தான் ஓடியது, ஆனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. எங்கெங்கோ எனது இரண்டாவது குடும்பத்தை தேடி அலைந்து பித்து பிடித்தவன் போல ஆனேன். பின்னர் பலி விருந்து பண்டிகை வந்தது. இறைவனுக்கு மாட்டை வெட்டி பலி கொடுக்கும் வழக்கம் எங்களுக்கு இருந்தது. அதனால் என்னிடம் வேலை பார்த்து வந்த மாடு மேய்ப்பவனை அழைத்து ஒரு கொழுத்த மாட்டை கொண்டு வருமாறு கூறினேன். அந்த மாடு மேய்ப்பவனும் நல்ல அழகான கொழுத்த மாட்டை கொண்டு வந்து நிறுத்தினான். அந்த மாடோ என்னை கண்டதும் அளவற்ற பாசத்தை காட்டியது. எனது பக்கத்தில் வந்து நக்கி கொடுக்க ஆரம்பித்தது. அத்துடன் என்னையே அது சுற்றி சுற்றி வந்தது. அந்த பசு எதனால் இப்படி செய்கிறது என்பதை என்னால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. எனினும் அந்த பசுவை நான் கொல்ல விரும்பவில்லை. காரணம், அந்த பசு என்னிடம் அவ்வளவு அன்பாக நடந்து கொண்டதுதான். எனவே நான் எனது வீட்டில் வேலை பார்க்கும் அந்த மாடு மேய்ப்பவனிடம், எனக்கு இந்த பசு வேண்டாம், ஓடிப்போய் வேறு ஒரு பசுவை கொண்டு வந்து கொடு என்றேன். ஆனால் அவனோ மறுமொழியாக என்னிடம், இதே போல நல்ல கொழுத்த பசு வேறு இல்லை, ஆகவே இதனையே தாங்கள் வெட்டி பலி கொடுங்கள் என்றான். நானும் வேறு ஒரு பசுவை தேட நேரமில்லாததால் அந்த பசுவையே வெட்டி கொன்றேன். ஆனால் ஆச்சரியம் யாதெனில், அதில் தசைகளே காண முடியவில்லை. வெறும் எலும்புகளும் நரம்புகளுமாகத்தான் இருந்தது. அவைகளும் கூட பார்ப்பதற்கு வித்தியாசமாக மனிதர்களைப் போலவே இருந்தது. இதனால் ஏதோ தெய்வ குற்றம் நடந்துவிட்டதை நான் உணர்ந்தேன். அதற்கு பிராயசித்தம் தேட நினைத்தேன். வெகு நேரம் யோசித்த பிறகு இன்னொரு கன்றை கொண்டு வரச் சொன்னேன். அந்த மாடு மேய்ப்பவனும் நல்ல ஒரு கொழுத்த கன்றை கொண்டு வந்தான். அந்த கன்றோ என்னை கண்டதும் நீண்ட நாள் பழகியதைப் போல எனது அருகில் வந்து வாலை உயர்த்தி கொண்டு துள்ளி துள்ளி ஓடி விளையாடியது. பின்னர் எனது முன்னர் வந்து நின்றபடி கண்ணீர் விட்டு அழுதது. ஆகவே அந்த கன்றையும் வெட்ட எனக்கு மனம் வரவில்லை. அந்த நேரம் பார்த்து தகவல் அறிந்து எனது மனைவி என்னை தேடி அங்கு வந்தாள். அவள் பார்வையில் அந்த சின்னஞ்சீரிய கன்று பட்ட மாத்திரத்தில் உடனே அதைத்தான் பலியிட வேண்டும் என்று அடம்பிடித்தாள். அவள் ஏன் அவ்வாறு அந்த விஷயத்தில் அடம்பிடிக்க வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. எனினும் என்னால் அந்த கன்றை கொல்ல முடியவில்லை. ஏதோ ஒன்று என்னை தடுத்தது. மாடு மேய்ப்பவனை அழைத்து மீண்டும் அந்த கன்றை ஓட்டிக்கொண்டு செல்லும்படியாக கூறினேன். அவனும் அப்படியே செய்தான். அன்று இரவு முழுவதும் எனக்கு உறக்கமே வரவில்லை. மறுநாள் நான் தனியாக இருக்கும் சமயத்தில் மாடு மேய்ப்பவன் கண்கள் கலங்கியபடி என்னை வந்து வணங்கி நின்றான். அத்துடன் அவன் என்னிடம், முதலாளி, நான் ஒரு முக்கியமான விஷயத்தை தங்களிடம் பேச விரும்புகிறேன்.
அதனை நான் தங்களிடம் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்றான். அது என்னவாக இருக்கும் என்று எண்ணிய நான் அவன் கூறத் தொடங்கிய விஷயத்தை ஆவலுடன் கேட்கத் தொடங்கினேன். மாடு மேய்ப்பவனும் விஷயத்தை மெல்ல இவ்வாறு சொன்னான். முதலாளி, எனக்கு ஒரு மகள் இருக்கிறாள். எங்கள் வீட்டு பக்கத்திலேயே ஒரு வயதான பாட்டி இருக்கிறார்கள். அவர்கள் அனைத்து மந்திர வித்தைகளிலும் கை தேர்ந்தவர்கள். ஆனால் அதே சமயத்தில் மிகவும் நல்லவர்கள். அவர்களுடன் எனது மகள் நல்ல முறையில் பேசி பழகி வந்தால் அந்த பாட்டிக்கு வாரிசுகள் ஏதும் இல்லாத காரணத்தால் எனது மகளையே அவர்களது மகளாக பாவித்து தனக்கு தெரிந்த அனைத்து விதமான மந்திர வித்தைகளையும் எனது ஒரே மகளுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அவளும் மந்திர வித்தையில் கை தேர்ந்து விளங்கத் தொடங்கினாள். இப்படி இருக்கும் சமயத்தில் நேற்று தாங்கள் பலியிட இருந்த அந்த பாசமான கன்றுக்குட்டியை எனது வீட்டுக்கு ஓட்டிச் சென்றேன். அந்த கன்றுக்குட்டியை கண்ட மாத்திரத்தில் எனது மகள் தனது முகத்தை மூடிக்கொண்டாள். அத்துடன் வெட்கமும் அடைந்தாள். பின்னர் அவள் அழ ஆரம்பித்தாள். காரணமே இல்லாமல் ஏன் எனது மகள் இப்படி நடந்து கொள்கிறாள் என்று யோசித்தேன் நான். உடனே எனது மகள் அவள் அவ்வாறு நடந்து கொள்வதற்கான காரணத்தை கீழ்கண்ட முறையில் கூட தொடங்கினாள். அப்பா, இந்த கன்றுக்குட்டி யார் தெரியுமா? நம்முடைய எஜமானோருடைய மகன் ஆவார். மேலும் இவருடைய மாற்றான் தாய்தான் இவரையும் இவருடைய தாயாரையும் கன்றாகவும் பசுவாகவும் மாற்றிவிட்டார். இதனை நினைத்துதான் நான் வேதனையடைந்து அழுதேன். மேலும் நேற்று தங்கள் எஜமானர் பலி கொடுத்தது மாட்டின் ரூபத்தில் இருந்த தனது இரண்டாவது மனைவியைத்தான் என்ற விவரத்தை எடுத்து கூறினாள். மேற்கண்ட இந்த செய்தி எனக்கு ஆச்சரியம் அளிப்பதாக இருந்தது. எப்போது விடியும் என்று காத்திருந்து இப்போது வந்து தங்களிடம் சொல்லிவிட்டேன் என்று சொல்லி முடித்தான். இதை கேட்ட நான் உடனே அவனது வீட்டிற்கு விரைந்தேன். ஒருபுறம் எனது இரண்டாவது மனைவியை நானே கொன்றுவிட்டேனே என்ற வருத்தம் எனக்கு இருந்தாலும் எனது மகனை வெகு நாட்கள் கழித்து பார்க்க இருக்கும் சந்தோஷம் எனக்குள் இருந்தது. நான் அப்போது அடைந்த மகிழ்ச்சி கொஞ்ச நஞ்சம் அல்ல. அந்த மகிழ்ச்சியுடன் நான் என்னிடம் வேலை பார்த்த அந்த குடியானவனின் வீட்டை அடைந்தேன். மாடு மேய்ப்பவனுடைய மகள் என்னை அன்புடன் வரவேற்றாள். என்னம்மா, உனது அப்பா சொல்வதெல்லாம் உண்மையா என்று கேட்டேன். எனது அப்பா சொல்வது அனைத்தும் உண்மைதான். மேலும் கன்றுக்குட்டி வடிவத்தில் இங்கு இருப்பவர் உங்கள் அருமை மகன்தான் என்றாள். உடனே நான் அவளிடம், அம்மா, நீ ஏதோ பாட்டியிடமிருந்து மந்திரங்களை எல்லாம் கற்று வைத்திருக்கிறாய் என்று கேள்விப்பட்டேன். அதனை பிரயோகித்து எனது மகனை மீண்டும் பழைய நிலைக்கு மீட்டுத்தர முடியுமா? நீ அப்படி செய்தால் உனக்கு எனது பாதி செல்வங்களை தருகிறேன். அத்துடன் நீ கேட்பது எதுவாயினும் நான் உனக்கு தருகிறேன் என்றான். அதற்கு அந்த பெண், ஐயா, எனது இரண்டு கோரிக்கைகளை தாங்கள் நிறைவேற்றி கொடுத்தால் உடனே உங்கள் மகனை நான் பழையபடி மாற்றி கொடுக்கிறேன் என்றாள். அதன்படியே நானும் அவளது கோரிக்கைகள் எதுவாயினும் அதனை நிறைவேற்ற ஒப்புக்கொண்டேன். அதன்படி அந்த பெண்ணும் தனது இரண்டு கோரிக்கைகளையும் எனது முன் எடுத்து வைத்தாள். அதன் அடிப்படையில் தனது முதல் கோரிக்கையாக தங்கள் மகனுக்கு என்னை மனமுடித்து வைக்க வேண்டும் என்றாள். பிறகு இரண்டாவது கோரிக்கையாக, இத்தனை கொடுமைக்கும் காரணமாக இருந்தவர் தங்கள் முதல் மனைவிதான். எனவே அவர்களை நான் எனது விருப்பப்படி உருமாற்றிக்கொள்ள உத்தரவு தர வேண்டும். காரணம், அவர்களால் எனக்கும் எனது வருங்கால கணவருக்கும் பிற்காலத்தில் நிச்சயம் தொந்தரவுகள் வரலாம் என்றாள். அவள் கூறியபடி நான் எனது மகன் மீண்டும் பழையபடி வந்தால் போதும் என்ற நினைப்பில் அவள் கூறிய அனைத்தையும் ஏற்றுக்கொண்டேன். உடனே அந்த பெண் ஓடிச் சென்று தான் வைத்திருந்த மந்திர நீரை கொண்டு வந்தாள். சில மணி நேரம் மந்திரங்களை சொல்லி தியானித்தாள். அந்த மந்திர நீர் தங்கத்தின் நிறத்தில் ஜொலித்தது. அத்துடன் பேரொளியை வெளியிட்டது. பிறகு அந்நிலையில் இருந்த தண்ணீரை கன்றாக இருந்த எனது மகனின் மீது தெளித்தாள். அடுத்த கணம் எனது மகன் பழையபடி தனது உருவத்தை அடைந்தான். அதை கண்டு நான் மகிழ்ந்தேன். எனது உருமாறிய மகனும் தனக்கு நேர்ந்த கொடுமைகளை எடுத்துச் சொன்னான். அதை கேட்டு நான் குதித்து போனேன். எல்லாவற்றிற்கும் காரணமான எனது முதல் மனைவியை நான் தண்டிக்க நினைத்தேன். அதன் பொருட்டு மாடு மேய்ப்பவனின் மகளை எனது வீட்டிற்கு அழைத்துச் சென்றேன். அப்போது எனது மூத்த மனைவி நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தாள். அவளை மந்திர நீரை கொண்டு மானாக மாற்றினாள் எனது அந்த வருங்கால மருமகள். நானும் இது எனது முதல் மனைவிக்கு தேவைதான் என்று நினைத்து எனது மருமகளை எதுவும் கூறாமல் அவள் செய்ததை மனப்பூர்வமாக ஆதரித்தேன். பிற்பாடு எனது சொத்துக்கள் அனைத்தையும் எனது மகனுக்கு முறைப்படி எழுதி வைத்தேன். அத்துடன் எனது மகனுக்கும் அந்த இடைப்பெண்ணுக்கும் கோலாகலமாக திருமணத்தை நடத்தி வைத்தேன். அதிலிருந்து நான் இந்த மானுடன் ஊர் ஊராக சுற்றி வந்து கொண்டிருக்கிறேன். என்ன செய்ய, இவளும் கூட எனது மனைவிதானே. அதனால் இவளை அப்படியே விட்டுவிட எனக்கு விருப்பம் இல்லை என்று மானுடன் வந்த முதல் கணவான் தனது கதையை பூதத்திடம் முழுமையாக கூறி முடித்தார். அந்த கதையை முழுவதுமாக கேட்ட பூதம் சந்தோஷத்தில் துள்ளி குதித்தது. அருமையான கதையை சொன்னீர்கள் என்று கூறி அந்த முதல் கணவானை பாராட்டியது. அத்துடன் அந்த வணிகனுக்கு தான் தர இருந்த தண்டனையில் மூன்றில் ஒரு பங்கை குறைத்துக் கொள்வதாகவும் அந்த பூதம் கூறியது. அதன் பின்னர் வேட்டை நாய்களுடன் வந்த இரண்டாவது கணவான் அந்த பூதத்திடம் கீழ்கண்ட முறையில் பேசத் தொடங்கினார். அன்பு பூதமே, நாய்களாக உருமாறியிருக்கிற எனது இந்த இரு சகோதரர்களின் கதையை உனக்கு கூறுகிறேன். அது இன்னும் சுவாரஸ்யமான கதை. அதை கேட்டால் நீ துள்ளி குதிப்பாய். ஒருவேளை நான் கூறியபடி அது உனக்கு மிக அதிக சந்தோஷத்தை தந்தால் அதன் பொருட்டு நீ அதற்கு கைமாறாக இந்த வணிகனுக்கு அளிக்க இருக்கும் தண்டனையில் மேலும் மூன்றில் ஒரு பங்கை குறைத்து கொள்ள வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டார்.
அதற்கு அந்த பூதமும் ஒப்புக்கொண்டது. உடனே இரண்டாவது கணவான் தனது சகோதரர்கள் வேட்டை நாய்களாக மாறிய கதையை கூறத் தொடங்கினார். என இப்படியாக அரசர் ஷாரியர் மற்றும் தனது தங்கையிடம் கதையை கூறிக்கொண்டிருந்த ஷாரஜார் விடிந்து விட்டதை எண்ணியவாறு பாதியில் கதையை நிறுத்திவிட்டு அரசர் ஷாரியரை கலவரத்துடன் பார்த்தாள். ஆனால் ஷாரியர் அந்த வேட்டை நாய்களின் கதையை கேட்டு விருப்பம் கொண்டு காணப்பட்டார். ஷாரஜாத்தின் சகோதரியோ, அக்கா கதையை சொல்லேன், ஏன் பாதியில் நிறுத்திவிட்டாய், கேட்க ஆவலுடன் இருக்கிறேன் என்றாள். உடனே ஷாரஜாத் தனது சகோதரியான துன்யாஜாத்திடம், அருமை தங்கையே, பொழுது விடிந்து விட்டது, இனிமேலும் என்னால் கதையை தொடர முடியாது. ஒருவேளை நமது மன்னர் இன்று ஒரு நாள் எனக்கு உயிர் பிச்சை அளித்தால் நான் இன்றைய தினம் இரவு மேற்கொண்டு கதையை தொடர்கிறேன் என்றாள். ஷாரஜாத்தின் வார்த்தையை கேட்ட மன்னரும் அதற்கு சம்மதம் தெரிவித்து அன்றைய தினம் அவளை எதுவும் செய்யாமல் தனது தினசரி வேலைகளை முடிக்க கிளம்பினார். மறுபுறம் ஷாரஜாத் உயிருடன் இருப்பதை பார்த்த அவளது தந்தை மிக ஆச்சரியம் அடைந்து மகளிடம் விவரத்தை கேட்டு அறிந்தார். பிறகு எல்லாம் வல்ல இறைவனிடம் தனது மகளை நல்புத்தி கொடுத்து காத்ததற்கு நன்றியை தெரிவித்தார். அன்றைய பொழுதும் நல்ல விதமாக போனது. மாமன்னர் ஷாரியர் விரைவாக தனது வேலையை முடித்துவிட்டு வேட்டை நாய்களின் கதையை கேட்க ஓடோடி வந்தார். ஷாரஜாத்தும் அந்த வேட்டை நாய்களின் கதையை அரசரிடம் கூறத் தொடங்கினான். அப்போது அவர்களுடன் அவரது தங்கை துன்யாஜாத்தும் இருந்தார். அத்தியாயம் 6. இரண்டாவது கணவானின் சகோதரர்கள் வேட்டை நாய்களாக மாற்றப்பட்ட கதை. இரண்டாவது கணவான் பூதத்திடம் வேட்டை நாய்களின் கதையை இவ்வாறு கூறத் தொடங்கினான். அன்பார்ந்த பூதமே, இதோ என்னுடன் இருக்கும் நாய்கள் வேறு யாரும் இல்லை, எனது சொந்த சகோதரர்கள்தான். இந்த உருவத்தை இவர்கள் அடைந்ததற்கு அவர்கள் எனக்கு செய்த வினைதான் காரணம். இன்னும் சொல்லப்போனால் நான் இவர்களை மன்னிக்க தயாராக இருந்தாலுமே இறைவன் இவர்களை தண்டிக்க தயங்கவில்லை. அப்பேற்பட்ட பாவத்தை இவர்கள் செய்திருக்கிறார்கள். ஆம், பேராசை, பொறாமை, உதவி செய்தவர்களை துன்புறுத்தி இன்பம் காணும் எண்ணம் என அனைத்தையும் உடையவர்கள். மனிதர்களாக இருந்தாலுமே நாயினும் கீழான குணத்தை கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒருபோதும் நல்ல கதி வருவதில்லை. இதனை நான் கூறப்போகும் கதையின் மூலமாக நீயும் கூட அறிந்து கொள்ளலாம் என்று சொன்னார். அதை கேட்ட பூதம், எனக்கு உடனே கதையை கேட்க வேண்டும் போல் இருக்கிறது, உடனே கதையை கூறு என்றது. அதன் அடிப்படையில் அந்த இரண்டாவது கணவான் கதையை தொடர்ந்து சொல்ல தொடங்கினார். ஒரு கிராமத்தில் நாங்கள் 3 சகோதரர்கள் வசித்து வந்தோம். எங்களது தந்தை எங்களை மிகவும் அன்பாகத்தான் வளர்த்து வந்தார். அவர் பெரும் வணிகராக இருந்தார். அவரிடம் இருந்து நல்ல முறையில் நான் தொழிலை கற்று தேர்ந்தேன். ஆனால் எனது 2 சகோதரர்களும் சோம்பேறிகளாகவும் சிற்றின்ப பிரியர்களாகவுமே இருந்தார்கள். தந்தையின் பேச்சை அவர்கள் பிறந்தது முதல் என்றுமே மதித்தது கிடையாது. இந்நிலையில் எனது சகோதரர்கள் இருவரை பற்றியே கவலைப்பட்டு எனது தந்தை நோய்வாய்ப்பட்டார். படுத்த படுக்கையாக ஆனார். எனினும் சாகும் சமயத்திலும் தமது கடமையை நல்ல முறையில் நிறைவேற்ற நினைத்த எங்களது தந்தை அவர் காலமாகும் சமயத்தில் 3000 தினார்களை எங்களுக்கு ஆஸ்தியாக விட்டுவிட்டு போனார். அத்துடன் ஊர் பெரியவர்கள் முன்னிலையில் அந்த பணத்தை நாங்கள் மூவரும் ஆளுக்கொரு பங்காக பிரித்து கொண்டோம். அதன்படி எனக்கு 1000 தினார்கள் பங்காக கிடைத்தது. நான் உள்ளூரிலேயே ஒரு மளிகை கடையை வைத்து நடத்தினேன். எனது தந்தையிடம் இருந்து நான் கற்றுக்கொண்ட வியாபார நுணுக்கங்கள் எனக்கு மிகவும் உதவியாக இருந்தது. ஆனால் எனது 2 அண்ணன்களும் கேளிக்கையில் ஈடுபட்டு வந்தனர். பல பெண்களுடன் தொடர்பு கொண்டு உல்லாசமாக பொழுதை கழித்தனர். அத்துடன் கெட்ட நண்பர்களின் தூண்டுதலால் உலகத்தை சுற்றி பார்க்க விரும்புவதாக கூறி வெளிநாடு சென்றனர். நானோ உள்ளூரில் வாழ்ந்தபடி எனது வியாபாரத்தை பெருக்கி வந்தேன். 1000 தினார்களை கொண்டு நான் ஆரம்பித்த தொழில் வளர்ச்சி பெற்று 20,000 தினார்களை மாத வருமானமாக பெற்றேன். அதாவது அந்த அளவுக்கு வியாபாரம் செழித்தது. இந்த சமயத்தில்தான் ஒரு நாள் என்னுடைய கடையில் வியாபாரத்தை செய்த போது யாரோ இருவர் தாடியும் மீசையுமாக பிச்சைக்கார கோலத்தில் என்னுடைய கடைக்கு வந்தார்கள். அவர்கள் என்னை கண்டு பரிதாபமாக நின்றனர். அந்த இருவரும் பிச்சை கேட்கத்தான் வந்துள்ளார்கள் என்று நினைத்து அவர்களுக்கு சில தினார்களை பிச்சையாக போட்டேன். ஆனால் அவர்களோ அதனை வாங்க மறுத்து, அன்பு தம்பியே, எங்களை உனக்கு தெரியவில்லையா? நீ கூட எங்களை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாதபடி நாங்கள் மாறிவிட்டோமா என்று கூறி அழுதார்கள். அதன் பிறகே அவர்கள் இருவரும் எனது சகோதரர்கள் என்பதை நான் கண்டுகொண்டேன். வெளிநாடு சென்ற சமயத்தில் தங்களது பொருளை எல்லாம் இழந்துவிட்ட கதையை அவர்கள் கூறி அழுதவுடன் அவர்கள் மீது நான் கருணை கொண்டேன். அவர்களை அழைத்து எனது வீட்டில் நான் நல்ல முறையில் உபசரித்தேன். பின்னர் நான் சம்பாதித்து வைத்திருந்த பணத்தில் ஆளுக்கு 1000 தினார்களை கொடுத்தேன். அதனை கொண்டு இருவரும் தனித்தனியே ஒரு கடையை ஆரம்பித்து நடத்த துவங்கினார்கள். நானும் இப்போதாவது சகோதரர்களுக்கு நல்ல புத்தி வந்ததே என்று நினைத்து இறைவனிடம் நன்றி கூறினேன். இப்படியே கொஞ்ச நாட்கள் மெல்ல நகர்ந்தது. அவர்கள் இருவரும் ஒரு நாள் மீண்டும் என்னிடம் வந்தார்கள்.
மீண்டும் வெளிநாடு சென்று வியாபாரம் செய்ய போவதாக கூறினார்கள். ஆனால் இந்த முறை அவர்களுடன் என்னையும் அழைத்தார்கள். நான் முதலில் போக மறுத்தாலும் பிற்பாடு எனது சகோதரர்கள் இருவரும் மிகவும் கெஞ்சி கேட்டுக்கொண்டதால் அவர்களுடன் வெளிநாடு செல்ல நானும் சம்மதித்து எனது தொழிலை நம்பிக்கையான நல்ல வேலையாளிடம் சிறிது நாள் பார்த்து கொள்ளுமாறு ஒப்படைத்து விட்டு கிளம்பினேன். உடன் கணிசமான தொகையையும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டேன். அதனை கொண்டு சில பொருள்களை வாங்கி வெளிநாட்டில் விற்றோம். நாங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல லாபத்தை பெற்றோம். பின்னர் பல மாதங்கள் கழிந்ததால் நாங்கள் மீண்டும் தாய்நாடு செல்ல தீர்மானித்தோம். அதன் பொருட்டு கடற்கரைக்கு வந்தோம். அப்போது கந்தல் ஆடையை உடுத்திய ஒரு பெண்ணை கண்டேன். அவள் பார்க்க பிச்சைக்காரி போல் தோற்றமளித்தாலும் அவளது முகத்தில் ஒரு தெய்வீக ஒளியைக் கண்டேன். அந்த பெண் மிகவும் இளவயதுடைய பெண். அத்துடன் அழகியாகவும் இருந்தாள். அந்த சுந்தரி என்னை பார்த்த மட்டில் எனது கைகளை பற்றி கொண்டாள். நான் எனது கைகளை உதர விரும்பவில்லை. அத்துடன் அவளது கனிவான பேச்சு எனக்கு ஒருவித மயக்கத்தை அளித்தது. அவள் தனது அன்பார்ந்த அமுத மொழிகளை என்னிடம் கூறத் தொடங்கினாள். ஐயா, நீங்கள் என்னை தயவு கூர்ந்து ஆதரிக்க வேண்டும். அப்படி நீங்கள் செய்தால் நான் எக்காலமும் உங்களுக்கு நன்றி உடையவளாக இருப்பேன். அத்துடன் உங்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளையும் செய்வேன் என்றாள். நான் உனக்கு எந்த வகையான உதவியையும் பிரதிபலன் பார்க்காமல் செய்ய காத்து கொண்டிருக்கிறேன். உனக்கு என்னிடம் இருந்து என்ன வேண்டும்? நிச்சயம் நீ தவறாக எதையும் கேட்கக்கூடிய பெண் இல்லை என்பது உனது முகமே எனக்கு சொல்கிறது. அத்துடன் நீ நல்ல பெண்ணாகத்தான் இருப்பாய் என்றும் எனது உள்மனம் என்னிடம் கூறுகிறது. அதனால் நீ என்னிடம் தைரியமாக எதை வேண்டுமானாலும் கேட்கலாம். தயங்காதே என்று அந்த பெண்ணிடம் நான் அன்புடன் பதில் கூறினேன். உடனே அவள் என்னிடம், அன்பரே, அப்படியானால் தாங்கள் என்னை மனைவியாக ஏற்றுக்கொள்ள முடியுமா? அப்படி தாங்கள் என்னை உங்கள் மனைவியாக ஏற்றுக்கொண்டு விட்டால் நான் தங்களுக்கு மனைவியாக மட்டுமல்ல வேலைக்காரியாகவும் இருப்பேன் என்றாள். அவளின் வார்த்தைகளை கேட்ட நானும் அவளை ஏற்றுக்கொள்ள தீர்மானித்தேன். அத்துடன் அவளுக்கு நல்ல உடைகளை வாங்கி கொடுத்தேன். வயிறார உண்ணக் கொடுத்தேன். பிறகு அவளை மணந்து கொண்டேன். அத்துடன் அவளை அழைத்துச் செல்ல தீர்மானித்தேன். ஆனால் இது எதுவுமே என்னுடன் இருந்த எனது சகோதரர்களுக்கு பிடிக்கவில்லை. எனக்கு எங்கே வாரிசு உருவாகிவிடுமோ என்று பயந்தார்கள் போலும். அவர்களுக்கு எப்போதுமே நான் சம்பாதித்த செல்வத்தின் மீது ஒரு கண் இருந்து கொண்டுதான் இருந்தது. ஆனால் நானோ முட்டாள்தனமாக எனது உடன்பிறப்புகளை நம்பி வந்தேன். அத்துடன் அக்கப்பல் பயணத்தின் போதும் நான் எனது மனைவியை நல்ல முறையில் கவனித்து வந்தேன். இரவு பகலாக அவளுடனே இருந்து வந்தேன். இதனால் என் மீது அதிக ஆத்திரம் கொண்ட சகோதரர்கள் ஒரு கட்டத்தில் என்னை கொல்லவே தீர்மானித்து விட்டனர். ஒரு நாள் கப்பலில் நானும் எனது மனைவியும் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தோம். அது ஒரு நள்ளிரவு வேளை. கப்பல் மெல்ல கடலில் நகர்ந்து கொண்டிருந்தது. எனது சகோதரர்கள் இருவரும் விரைந்து வந்து தூங்கிக் கொண்டிருந்த என்னையும் எனது மனைவியையும் வாயை பொத்தியவாறு அடித்து தூக்கிச் சென்று நடுக்கடலில் வீசியிருந்தார்கள். நானும் எனது மனைவியும் கடலுக்கு அடியில் சென்று கொண்டிருந்த சமயம் நான் செய்வதறியாது திகைத்தேன். அப்போது எனது மனைவி அவளது உண்மையான ரூபத்தை எடுத்தாள். ஆம், அப்போதுதான் எனக்கே தெரியும் அவள் ஒரு பெண் பூதம் என்று. அப்படி பூதமாக மாறியவள் என்னை பத்திரமாக கொண்டு போய் ஒரு தீவில் சேர்த்தாள். பின்னர் அவர் எங்கே போனாள் என்று தெரியவில்லை. அடுத்த நாள் காலை விடிந்தது. நான் சாப்பிட உணவு பதார்த்தங்களை கொண்டு வந்து கொடுத்தாள். நான் அதனை மகிழ்ச்சியுடன் உண்டு அவளுக்கு நன்றியை தெரிவித்தேன். அத்துடன் அந்நிலையிலும் அவளை நான் விரும்பினேன். அதனை அவள் உணர்ந்தவளாய் என்னிடம் பேசத் தொடங்கினாள். ஐயா, எனக்கு உதவி செய்தவர்களுக்கு நான் என்றுமே நன்றி உள்ள அடிமையாக இருப்பேன். அதன்படி தண்ணீரில் விழுந்து சாக இருந்த உங்களை காப்பாற்றும் பாக்கியத்தை பெற்றேன். அத்துடன் நான் உங்களுக்கு ஒரு வாக்கை அளிக்கிறேன். நமக்கு துரோகம் செய்த உங்கள் சகோதரர்களை நான் கொல்லாமல் விடமாட்டேன் என்றாள். நானோ அப்போதும் கூட எனது அந்த சகோதரர்களை மிகவும் விரும்பியதன் காரணமாக அவர்களை கொல்லக்கூடாது என்று அவளிடம் வேண்டி கேட்டுக்கொண்டேன். அத்துடன் அவளால் எனது சகோதரர்களுக்கு எந்தவித ஆபத்தும் நேர்ந்துவிடக்கூடாது என்று சத்தியமும் வாங்கிக் கொண்டேன். அவளும் அப்படியே சத்தியம் செய்தாள். பின்னர் பெண்பூதமாக மாறிய எனது மனைவி என்னை தனது கைகளில் ஏந்தியபடி வான் வழியாக பறந்து சென்று எனது வீட்டு மொட்டை மாடியில் என்னை விட்டு சென்றாள். அதன் பின்னர் நான் எதை பற்றியும் நினைக்காமல் எனது வியாபாரத்தை தொடர்ந்து நடத்தினேன். அத்துடன் பலனை எதிர்பார்க்காமல் எனது கடமையை மட்டும் கண்ணும் கருத்துமாக செய்து வந்தேன். அப்படி இருக்கும் சமயத்தில் ஒரு நாள் எனது வியாபாரத்தை முடித்துவிட்டு நான் வீடு திரும்பிய சமயத்தில் அங்கு இரண்டு வேட்டை நாய்கள் கட்டப்பட்டு இருப்பதை கண்டேன். என்னை கண்டதும் அவைகள் இரண்டும் குதித்து ஆர்ப்பாட்டம் செய்ய தொடங்கின. எனக்கோ ஒன்றுமே தெரியவில்லை, எதுவுமே புரியவில்லை. அந்த நாய்களை யார் எனது வீட்டு வாசலில் கட்டியிருப்பார்கள் என்று சிந்தித்துக் கொண்டிருந்தேன். அந்த சமயத்தில் மீண்டும் எனது மனைவி எனக்கு முன்னால் தோன்றினாள். அவள் என்னிடம், இந்த நாய்களாயிருப்பவர்கள் வேறு யாரும் இல்லை, உங்களது நயவஞ்சக சகோதரர்கள்தான். நான் எவ்வளவோ தடுத்தும் கூட எனது சகோதரிகளில் ஒருத்தி எனது கதையை கேட்டு தங்கள் சகோதரர்கள் இருவரையும் நாயாக மாற்றி என்னிடம் கொண்டு வந்தாள். அத்துடன் நான் தான் நாய்களாக மாறிய தங்களது சகோதரர்களை உங்கள் வீட்டு வாசலில் கட்டிவிட்டு சென்றேன். இன்னும் 15 ஆண்டுகள் கழித்தே நானே உங்கள் சகோதரர்கள் இருவரையும் பழைய நிலைக்கு மாற்றுவேன், என்னை நம்புங்கள் என்று கூறிவிட்டு சென்றாள். இப்படியாக இந்த நிகழ்ச்சி நடந்து 15 ஆண்டுகள் ஆகப் போகின்றன.
எனது சகோதரர்களின் நிலை எனக்கு பார்க்க பார்க்க பரிதாபத்தை தந்தது. அதனால்தான் நான் எனது மனைவியை தேடிச் சென்று கொண்டிருக்கிறேன். அத்துடன் எங்காவது தென்பட மாட்டாளா என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறேன். அப்போது வழியில்தான் இந்த வணிகனின் சோக கதையை கேட்டேன். அப்படியே இங்கு இருந்து விட்டேன் என்று தனது கதையை முழுவதுமாக கூறி முடித்தார் அந்த இரண்டாவது கணவான். அதுவரையில் அந்த கதையை கேட்டுக்கொண்டிருந்த பூதம், உண்மையிலே இது பாராட்டக்கூடிய கதைதான், வியாபாரியின் தண்டனையில் மேலும் மூன்றில் ஒரு பங்கை குறைத்துக் கொள்கிறேன் என்றது. பிறகு கோவேறு கழுதையுடன் வந்தவர் அந்த பூதத்திடம் இவ்வாறு பேசத் தொடங்கினார். அன்புக்கு அடிப்பணியும் இயல்பு கொண்ட பூதமே, நான் கூறப்போகும் கதையும் ஒரு சுவாரஸ்யமான கதைதான். ஒருவேளை அதுவும் உனக்கு பிடித்திருந்தால் நீ இந்த வணிகனை முழுவதுமாக மன்னித்து விட்டுவிட வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டார். அதற்கு அந்த பூதமும் மூன்றாவது கணவானிடம், நீர் சொல்லும் கதையானது சுவாரஸ்யம் நிறைந்த கதையாகவே இருக்குமே, ஆனால் நான் உனக்கு வாக்களிக்கிறேன், இந்த வணிகனை நான் மன்னித்து விட்டு விடுகிறேன் என்றது. உடனே மூன்றாவது கணவானும் தனது கதையை கூறத் தொடங்கினார். மனைவி கழுதியான கதை. கோவேறு கழுதியுடன் வந்தவர் பூதத்தை முதலில் வணங்கிய பின்னர் அந்த பூதத்திடம் தனது கதையை இவ்வாறு கூறத் தொடங்கினார். அன்புக்கு கட்டுப்படும் நல்ல உள்ளம் கொண்ட பூதமே, இங்கு கோவேறு கழுதையாக இருப்பவள் வேறு யாரும் இல்லை, எனது மனைவிதான் என்று கூறினார். கொஞ்சம் விளக்கமாக அந்த கதையை கூறு என்றது பூதம். உடனே மூன்றாவது கணவான் மேலும் தொடர்ந்தார். வணிக விஷயமாய் நான் வெளிநாடுகளுக்கு பயணத்தை மேற்கொண்டிருந்தேன். ஏறக்குறைய 2 ஆண்டுகளாக நான் ஊரிலேயே இல்லாமல் இருந்தேன். 2 ஆண்டுகள் கழித்து என்னுடைய பயணத்தை முடித்துக்கொண்டு எனது மனைவியின் முன்னால் அவளுக்கு இன்ப அதிர்ச்சி தரும் விதத்தில் போய் நிற்க வேண்டும் என்ற அவளுடன் விரைந்து வீடு திரும்பினேன். ஆனால் அவளோ எனக்கு ஒரு பேரதிர்ச்சியை தர காத்து கொண்டிருந்தாள். அது அங்கு போகவிட்டுத்தான் எனக்கே தெரிந்தது. மேலும் அப்போதுதான் அவள் எவ்வளவு கீழ்த்தனமானவள் என்பதை நானும் புரிந்து கொண்டேன். ஆம், எனது மனைவி ஒரு கருப்பு நிற அடிமையுடன் மார்புடன் மார்பாக தழுவி இதழோடு இதழ் சேர்த்து அவனை நன்கு அனுபவித்துக் கொண்டிருந்தாள். அதனை கண்ட நான் ஒரு கணம் திகைத்துத்தான் போனேன். எனது அன்பு மனைவியா இப்படி நடந்து கொண்டாள் என்பதை நான் உணர்ந்த சமயம், திடீரென்று நான் அங்கு நிற்பதைக் கண்ட எனது மனைவி எழுந்தாள். அரைகுறை ஆடையுடன் இருந்த அவள் ஒரு கூஜாவில் இருந்த தண்ணீரை என் மீது தெளித்தாள். அடுத்த நிமிடம் நான் நாயாகிவிட்டேன். அவளோ மீண்டும் வந்த கருப்பு நிற அடிமையுடன் உல்லாசத்தில் மூழ்கினாள். அப்போது நான் கண்ணீருடன் அவ்விடத்தில் நிற்பதைக் கண்ட அவள் என்னை அடித்து ரத்தம் வடிய வடிய துரத்திவிட்டாள். நாயாக மாறிய நான் குறைத்து கொண்டே ஓடினேன். இறுதியில் ஒரு இறைச்சி கடைக்காரரின் வாசலை அடைந்தேன். அவர் மிகவும் நல்ல மனம் படைத்தவராக இருந்தார். எனக்கு சாப்பிட பல வகையான இறைச்சிகளையும் பதார்த்தங்களையும் அளித்தார். அவர் கடையை பூட்டிவிட்டு வீடு சென்றவுடன் நானும் அவருடனேயே அவர் வீடு நோக்கி புறப்பட்டு விட்டேன். அவர் அந்த வீட்டிலேயே என்னை கட்டி வைத்து நல்ல முறையில் பராமரித்து வந்தார். நானும் எனது பழைய வாழ்க்கையை மறந்து இறைவன் விட்ட வழி என்றபடி அந்த நாய் வாழ்க்கையை வாழ பழகிவிட்டேன். அப்படி இருக்கும் சமயத்தில்தான் ஒரு நாள் வெளியூரிலிருந்து அவரது மகள் சொந்த ஊர் திரும்பி ஆவலுடன் அந்த இறைச்சி கடைக்காரரை அப்பா என்று அழைத்தபடி அவ்விடம் வந்தாள். அப்போது நான் வீட்டு வாசலில் கட்டப்பட்டு இருப்பதை கண்டாள். கண்ட மாத்திரத்தில் அலறினாள். அதை கேட்டு அந்த இறைச்சி கடைக்காரர் ஓடி வந்தார். மகளிடம் விசாரித்தார். அவளும் தான் அலறிய காரணத்தை இறைச்சி கடைக்காரரிடம் சொல்லத் தொடங்கினாள். அப்பா, உண்மையில் இது நாயே அல்ல, இவர் ஒரு ஆண்மகன். இவருடைய மனைவியால் தான் இவ்விதம் நாயுருவாக மாற்றப்பட்டார் என்றாள். தனது மகள் கூறிய வார்த்தைகளை கேட்ட இறைச்சி கடைக்காரர் ஆச்சரியம் கொண்டார். உடனே தனது மகளிடம், எனில் எனது அன்பு மகளே, நீதான் பல மந்திரங்களை கற்றவளாயிற்றே, அதனால் இவரை மறுபடியும் ஒரு ஆண்மகனாக மாற்றக்கூடாதா என்று கேட்டார். முடியும் அப்பா, அது எனக்கு ஒன்றும் பெரிய காரியமில்லை, உடனே நான் இவரை பழையபடி மாற்றிவிடுகிறேன் என்று கூறி ஒரு குவளையில் இருந்து மந்திர நீரை எடுத்து அதனை நாயாக இருந்த என் மீது தெளித்தார். அடுத்த கணம் நானும் பழையபடி ஆண்மகனாக மாறிவிட்டேன். உடனே அதுவரையில் எனக்கு ஆதரவு தந்த இறைச்சி கடைக்காரருக்கு நன்றிகளை தெரிவித்தேன். மேலும் என்னை பழைய நிலைக்கு மாற்றிய அவரது மகளுக்கும் நன்றிகளை தெரிவித்தேன். பிறகு மீண்டும் எனது மனைவி என்னை பார்த்தால் வேறு ஏதேனும் ரூபத்துக்கு மாற்றி விடுவாளோ என்ற அச்சம் கொண்ட நான் அந்த இறைச்சி கடைக்காரரின் மகளிடம், அம்மா, என்னை நாயுருவாக மாற்றினாலே எனது மனைவி, அவளையும் உருவ மாற்றம் செய்ய விரும்புகிறேன். காரணம், மீண்டும் அவள் என்னை வேறு ஒரு ரூபத்துக்கு மாற்றிவிட்டால் எனக்குத்தான் பிரச்சனை. அதனால் நீங்கள் தானம்மா எனக்கு உதவிட வேண்டும் என்று மன்றாடினேன். உடனே என் மீது பரிதாபம் கொண்ட அந்த பெண் மந்திர நீரை கொண்டு வந்து என்னிடம் கொடுத்து, இந்த நீரை உங்கள் மனைவி மீது தெளித்து என்ன உருவில் நீங்கள் அவளை காண வேண்டுமோ அந்த உருவத்தை மனதினில் எண்ணிக்கொள்ளுங்கள் என்று கூறினாள். உடனே நானும் அந்த மந்திர நீரை எடுத்துக்கொண்டு விரைவாக எனது வீட்டிற்கு சென்றேன். என்னை நாயாக உருமாற்றிய அந்த கிராதகி
அதாவது எனது மனைவி நன்றாக ஒருங்கிக் கொண்டிருந்தாள். அந்நிலையிலேயே அந்த இறைச்சி கடைக்காரரின் மகள் கொடுத்த மந்திர நீரை கொண்டு எனது மனைவி கோவேறு கழுதையாக மாற வேண்டும் என்று நினைத்தபடி அவள் மீது தண்ணீரை தெளித்தேன். என்னுடைய எண்ணம் போலவே எனக்கு துரோகம் செய்த எனது மனைவி கோவேறு கழுதையாக மாறிவிட்டாள். அவளைத்தான் இப்போது நான் கயிற்றில் கட்டி இழுத்து வந்துள்ளேன் என்று அவர் கூறி முடித்தார். மூன்றாவது கணவான் கூறிய கதையை கேட்ட பூதம், இந்த கதையும் நன்றாகத்தான் உள்ளது என்று கூறியபடி அந்த வணிகனை முழுமையாக மன்னித்து விடலாம் என்ற முடிவுக்கு வந்தது. அதன்படியே அந்த வணிகனிடம், எனக்கு மனிதர்களே பிடிக்காது, அதனால்தான் நீ என்னிடத்துக்கு வந்தவுடன் எனது பிள்ளையை கொன்றுவிட்டதாக பொய் காரணம் கூறி உன்னை கொல்ல தீர்மானித்தேன். ஆனால் இப்போதோ எல்லா மனிதர்களும் சுயநலக்காரர்கள் இல்லை என்பதை புரிந்து கொண்டேன். அதனால் உன்னை நான் மன்னிக்கிறேன் என்று கூறி மன்னித்து விட்டுவிட்டது. தன்னை ஆபத்தில் இருந்து காப்பாற்றிய அந்த நல்லவர்கள் மூவரையும் கட்டித் தழுவி தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார் அந்த வணிகர். இவ்விதம் கதையை அரசர் ஷாரியரிடம் சொல்லி முடித்தாள் ஷாரஜா. அதை கேட்ட மன்னர் அவளை வெகுவாக பாராட்டினார். அத்துடன் ஷாரஜாத்தின் தங்கை துன்யாஜாத்தும் அந்த கதையை கேட்டு அக்காவை பாராட்டி மகிழ்ந்தார். அப்போது ஷாரஜாத் அரசரிடம், இந்த கதையை விடவும் செம்படவன் கதை இன்னும் பிரமாதமாக இருக்கும் என்று கூறினார். அதையும் உடனே கேட்க ஆவல் கொண்டார் மன்னர் ஷாரியர். உடனே அடுத்த கதையை சொல்லத் தொடங்கினார் ஷாரஜாத். முன்னொரு காலத்தில் மைதீன் என்ற பெயருடைய வயது முதிர்ந்த ஏழை செம்படவன் ஒருவன் இருந்தான். அவனுக்கு மனைவியும் மூன்று பிள்ளைகளும் இருந்தார்கள். அவனிடம் ஒரு வழக்கம் இருந்தது. அவன் ஒரு நாளைக்கு நான்கு முறைதான் கடலில் வலை வீசுவான். மீன் கிடைக்காவிட்டிலும் அதற்கு மேல் அவன் வீச மாட்டான். அப்படி இருக்கும் சமயத்தில்தான் ஒரு நாள் பகல் வேளையில் அவன் மீன் பிடிப்பதற்காக புறப்பட்டான். கடற்கரையை அடைந்த மைதீன் கடலில் இறங்கி வலையை வீசினான். மூன்று முறை வீசியும் அவனுக்கு எதுவுமே கிடைக்கவில்லை. மூன்று முறையும் அவனுக்கு கிடைத்ததெல்லாம் மண்ணும் மணலும் தான். அதனால் நான்காவது முறையாக இறைவனை நினைத்து கொண்டு தனது வலையை வீசினான். அவன் நினைத்தபடி வலை மிகவும் கனத்து போனது. அப்போது வலையை பொறுமையாக இழுத்தான். வலையும் கரையை அடைந்தது. உடனே ஆசையுடன் அந்த வலையை பிரித்து பார்த்தான். அதில் ஒரு மஞ்சள் நிற தகட்டலான ஜாடி ஒன்று இருக்க கண்டான். ஜாடியின் வாய்ப்பக்கம் ஈயத்தினாலான முடியால் மூடப்பட்டிருந்தது. அதன் வாய்ப்பக்கத்தில் சுலைமானின் முத்திரை பதிக்கப்பட்டிருந்தது. இஸ்லாமியர்கள் இவரை ஒரு புகழ்பெற்ற புனிதராக, இறையருள் பெற்றவராக நினைவு கூறுவர். ஜாடியை முதலில் பார்த்ததும் அவனுக்கு அச்ச உணர்வுதான் முதலில் ஏற்பட்டது. அதன் பின்னர் சுலைமானின் முத்திரையை பார்த்த பிறகே தெளிவடைந்தான். அத்துடன் ஜாடியினுள் ஏதோ விலை மதிப்பு மிக்க பொருள் இருக்கும் என்று நம்பினான். அதனால் ஏற்பட்ட ஆர்வக் கோளாறினால் ஜாடியை திறந்து பார்த்தான். அடுத்த கணம் அந்த ஜாடியிலிருந்து பெரும் புகை வெளிவந்தது. அடுத்த கணம் மைதீன் ஒரு வித்தியாசமான ரூபத்தை கண்டான். பிறகுதான் அது ஒரு பூதம் என்பதை அவன் அறிந்து கொண்டான். அதனால் உண்மையில் அவன் அச்சமடைந்தான். ஜாடியில் இருந்து வெளிவந்த அந்த பூதம் மைதீனை பார்த்து கோபத்துடன் பேசத் தொடங்கியது. என்னை வெகு காலத்துக்கு பிறகு நீ ஜாடியில் இருந்து காப்பாற்றி மிகப்பெரிய தவறை செய்துவிட்டாய். நான் உன்னை விடப்போவதில்லை, நீ சாக வேண்டியவன் என்றது. பூதத்தின் மேற்கண்ட வார்த்தையை கேட்ட மைதீன் மிகவும் கலங்கி போனான். அத்துடன் அவன் அந்த பூதத்திடம், ஏன் நான் சாக வேண்டும்? உன்னை இந்த ஜாடியில் இருந்து விடுவித்ததற்காகவா என்று தைரியமாக கேட்டான். ஆனால் அந்த பூதமோ மைதீன் சொன்னதை காதில் போட்டுக் கொள்ளவே இல்லை. மாறாக மைதீனிடம், நீ எப்படி சாக வேண்டும் என்று விரும்புகிறாய் என்பதை சொல், அதன்படி உனக்கு மரணத்தை பரிசாக அளிக்கிறேன் என்று கூறியது. என்னை சாகடிப்பதிலே நீ ஏன் குறியாக இருக்கிறாய்? நான் உனக்கு நல்லதுதானே செய்தேன் என்று மீண்டும் ஒரு கேள்வியை கேட்டான் மைதீன். அதற்கு அந்த பூதம், நான் இந்த கடலுக்குள் பல்லாயிரம் வருடங்களாக அடைபட்டிருந்தேன். இப்போது எனக்கு பசியெடுக்கிறது. வெகு நாட்கள் கழித்து நான் புசிக்க உன்னை போன்ற ஒருவன் கிடைத்திருக்கிறான். உன்னை நான் விடுவேனா என்றது. ஆஹா, இந்த பூதம் நம்மை தின்பதில் குறியாக உள்ளது. அத்துடன் நம்மை தின்ன வேண்டும் என்று தீர்மானம் செய்துவிட்டது. இதனிடமிருந்து நாம் தப்பிக்க நமது புத்தியை தான் பயன்படுத்தியாக வேண்டும் என்று யோசித்து அந்த செம்படவன் ஒரு முடிவுக்கு வந்தான். தான் எடுத்த அந்த முடிவின் அடிப்படையில் அந்த செம்படவன், சுலைமான் பெருமானாரின் மீது ஆணையிட்டு உன்னிடம் ஒன்றை கேட்கிறேன், நீ சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்று கேட்டான். அந்த செம்படவன் சுலைமான் பெருமானாரின் பெயரை சொன்ன மாத்திரத்தில் அந்த பூதம் பயந்து அலறி நின்றது. அந்த கலக்கத்துடன் அந்த செம்படவனிடம், நீ என்னிடம் என்ன கேட்க விரும்புகிறாய் சொல் என்றது. உடனே அந்த செம்படவன் அந்த பூதத்திடம், நீ பெரிய உருவத்தை கொண்டிருக்கிறாய்,
ஆனால் இந்த ஜாடியோ மிகச் சிறிய துவாரத்தை கொண்டிருக்கிறது. நீ இதற்குள் எப்படி போனாய்? அத்துடன் நீ இந்த ஜாடியில் எப்படி இருந்திருக்க முடியும்? என்னால் அதை நம்பவே முடியவில்லை. நான் கண்ணால் கண்டால்தான் இதை நம்புவேன். நீ இந்த ஜாடியில் தான் இருந்தாய் என்பதை எனக்கு நிரூபித்து காட்டு. இதிலே நான் சுலைமான் பெருமானார் மீது ஆணையாக கேட்கிறேன் என்றான். செம்படவனை நம்பச் செய்வதற்காக ஜாடியில் உள்ளே சென்று வர அந்த பூதம் முடிவு செய்தது. அந்த முடிவை எடுத்த மாத்திரத்தில் அந்த பூதம் தன்னுடைய உடலை சுருக்கிக் கொண்டு, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கிக் கொண்டு அந்த ஜாடிக்குள் நுழைந்து விட்டது. இந்த சமயத்துக்காகத்தான் அந்த செம்படவனும் காத்து கொண்டிருந்தான். பூதம் புகுந்த அடுத்த கணம் அந்த செம்படவன் கனப்பொழுதில் செயல்பட்டு சுலைமானின் முத்திரையுடன் கூடிய ஈய மூடியை எடுத்து ஜாடியின் வாயில் பொருத்தி அதனை நன்கு இறுக்கமாக அந்த பூதம் வெளிவராதபடி மூடிவிட்டான். மறுபுறம் ஜாடியிலிருந்து வெளிவருவதற்கு அந்த பூதம் ஆன மட்டும் அனைத்து முயற்சிகளையும் செய்தது. ஜாடியை அந்த செம்படவன் சுலைமான் பெருமானாரின் முத்திரையை கொண்டு நன்றாக மூடியிருந்ததால் அந்த பூதத்தால் கடைசி வரையில் அந்த ஜாடியை விட்டு வெளிவர முடியவில்லை. அதனால் தவித்துப் போனது. அத்துடன் எவ்வளவு சாமர்த்தியமாக தன்னை வெற்றி கொண்டு விட்டான் என்று எண்ணி பெரிதும் வேதனை அடைந்தது அந்த பூதம். அத்துடன் தன்னை விடுவிக்குமாறு அந்த செம்படவனிடம் கேட்டுக்கொண்டது. உடனே அந்த செம்படவன் அந்த பூதத்திடம், பல ஆயிரம் வருடங்களாக சிறைப்பட்டிருந்த உன்னை மீட்டெடுத்தேன். ஆனால் நீயோ கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் என்னையே கொல்ல பார்த்தாய். இனி நான் உன்னை விடுவிப்பேனா? நிச்சயம் மாட்டேன் என்றார். என்னை மட்டும் நீ திறந்துவிடேன், உனக்கு நான் பண வழிகளில் உதவுவேன், என்னை நம்பு என்றது அந்த பூதம். பூதமே, நீயும் சில மனிதர்களைப் போல ஒரு ஏமாற்றுக்காரன்தான். நான் அதனை நன்கு உணர்ந்து கொண்டேன். நான் மட்டும் உன்னை இப்போது விடுதலை செய்தேன் என்றால் யூனான் மன்னனுடைய அமைச்சர் ஞானி தூபானிடம் நடந்து கொண்டதைப் போலத்தான் நீயும் நடந்து கொள்வாய். அதனால் எதற்கு வம்பு? உன்னை தூக்கி கடலில் போட்டு விடுகிறேன் என்றான் செம்படவன். அது யார் யூனான் மன்னனின் அமைச்சன்? அது சரி, ஞானி தூபான் என்பவன் யார்? எனக்கு அவர்களை பற்றி எல்லாம் தெரியாது. உன்னால் அவர்களை பற்றி விளக்க கூற முடியும் என்றால் கூறு என்றது அந்த பூதம். அவசியம் நீ அந்த கதையை கேட்கத்தான் வேண்டும். அப்போதுதான் உன்னை போன்ற நன்றி இல்லாதவர்கள் திருந்துவார்கள் என்றான் அந்த செம்படவன். பிறகு யூனான் மன்னரின் அமைச்சரின் கதையை பற்றி அந்த பூதத்திடம் சொல்லத் தொடங்கினான் அந்த செம்படவன். செம்படவன் சொல்ல போற கதை பூதத்தோட மனசை மாத்திருமா? அவ அந்த ஜாடியிலிருந்து அந்த பூதத்தை விடுவிப்பானா? அடுத்த எபிசோட மிஸ் பண்ணாம கேளுங்க. தொடர்ந்து எல்லா எபிசோட்ஸையும் கேட்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.